This is Sindh Amarpo. We are welcoming you from Mayajal Champ Sports Village for a college cricket match. Yellow House captained by Jay Malaz Jerry. And Blue House captained by Kaushik Alas. Alas. Kaushik da. Blue House has won the toss and elected to bat. This suits the yellow team very well because they have Jerry as their star batsman. As per the conditions. அழகா செந்தமிழ் புவியரசன் தமிழ்ல பேர் வச்சுக்கிட்டு எதுக்கடா அனவசியமா இங்கிலீஷ்ல போயிட்டு வர்ற தமிழ்ல சொல்ற. ஏ ஜான்கி, எனக்கு தமிழ் தெரியாது. ஏய், இந்த கதை தானே வேணாங்கிறது. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செருப்பால் அடி வாங்கும் போது ஐயோ என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு செந்தமிழ் இப்ப மட்டும் என்னாச்சான் உனக்கும் தெரிஞ்சுச்சா? நகர் கண்ணா, நானே தமிழ்ல சொல்றேன். ஓகே, அப்ப நான் என்ன சொல்றது? நான் தமிழ்ல சொல்றேன், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு. எனக்கு மொழி பெயர்க்க தெரியாது. இந்த வார்த்தை மட்டும் தெரியுதுல, பெயரடா. நீலாணியின் தலைவர் கௌஷிக்கும் மதன கோபாலும் துவக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்குகிறார்கள். கேப்டன் கௌஷிக் அண்ட் மதன கோபால் ஆர் என்டரிங் தி கிரவுண்ட் டு ஓபன் பேட்டிங் ஃபார் ப்ளூ ஹவுஸ். The blue team captain Kaushik is white washing. Huh? Adama, wealth cut it. Ayyo, in the panday potalum kelikirargal. All balls were in tear. Hey, Neelani inar. The blue house. I in the wicket galai epirku. For the death of 5 wickets. I in the overgalil 305 runs. Yellow house captain Jerry's face no fly down. இன்னும் 36 ரன்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இருப்பது 9 பந்துகள் தான். செந்தமிழ், முடியுமா? ஏன் முடியாது? 9 பாலும் 4 அடிச்சா 9 4 36. ஐயோ, இப்ப எப்படி? இன்னும் 8 பால் இருக்கே. 2 6 6 4 36 ரன். 6. யெஸ், என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஏன் ஜெரி ஓடல? இனிமே எங்க ஓடுறது? ஓடி அப்படியே கிரவுண்ட் விட்டு வெளில வர வேண்டியதான். 36 ஜெயிக்க போறது நான், போலிங் போட போறது நான், சான்ஸே இல்ல. என்னப்பா சார்? சரி சார், அவனுக்கு பால் அடிக்க துப்பு இல்ல, ஆள் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே மேட்ச் நடக்காது சார். டேய் வாங்கடா போலாம். டேய் 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 கௌஷிக், எங்கடா போற? ஆமா, நீ சண்டை போட ஆரம்பிச்சிட்ட, இனிமே எங்க மேட்ச்? ஏன், இன்னும் 6 பால் இருக்கே. இன்னும் 6 6 இருக்கே. டெண்டுல்கரே அடிச்சது இல்ல. நீ பேசுறது டெண்டுல்கரோட இல்ல மவனே, ஜெரியோட. அஸ்டா, நான் காலேஜ் வர்றதே நிறுத்திடுறேன். நீ என்னடா நிறுத்துறது? நீ படிக்கிற படிப்புக்கு அப்பனே உன்னை நிறுத்திடுவான். இப்போ என்னங்கிற மேட்சை விடு, 6 பால் 6 சிக்ஸர் அடிக்கிறேன். என்ன பெட்டு? சரி, அது நானே சொல்லிடுறேன். 1 சிக்ஸருக்கு 2000 ரூபாய், 6 சிக்ஸருக்கு 12000 ரூபாய். ஓகே ஓகேம்மா, சூப்பர், டன் டன். டென்ஷன் அடைச்சி கையெடு. Thank you.
விளையாடும் போதுடா போதுடா பாடுடா சும்மா நீ எங்க கிரிக்கெட்
வந்ததே விட்டா விளையாடும் போதுடா. Congrats. கலக்கிட்ட மச்சா. Thanks a lot. Thank you. Thank you. Super. Very good da. டேய் 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 நில்லுமா. நானே எதிர்பார்க்கல. சூப்பர். ம் எடு. நீ பெட்ட வச்ச மாதிரி 12000 ரூபாய் தான். Congrats. Thank you. ம் 1 2 3 4. Simply superb. Autograph please. இத கொஞ்சம் புடி. சரி. ம் ஜானகி திரும்ப. ஏ? திரும்ப. எதிர்பார்க்கவே இல்ல. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா. நான் கபில் தேவிடா. டேய் யாராவது பாத்துட்டு போறாங்கடா, பயமா இருக்குடா. அப்போ நான் போய்டவா? டேய் பின்ன துட்டு வேண்டாமா? வேணும். இந்தா 1000 2000 3000. அடிச்சு அலையாத. இந்தா பஸ். என்ன பஸ்? 6000 தரேன்னு இப்ப 4000 கொடுத்து டபாய்க்கிற. அடிங்க சண்டை போற மாதிரி பாவலை காட்டி நம்ம என்னடா பேசிக்கிட்டோம். என்ன பேசிக்கிட்டோம்? டேய் ராஜு நல்லா கேட்டுக்க. நான் கௌஷிக்கிட்ட பெட் கட்ட போறேன். ஒரு சிக்ஸருக்கு 2000 ரூபாய், 6 சிக்ஸருக்கு 12000 ரூபாய். நம்ம ரெண்டு பேருக்கும் 50-50. அதுக்கு நான் என்னடா பண்றது? டேய் நீ 6 பால் லூசா போடுறா. என்னது? நான் லூஸ் பால் போடுறதா? டேய் நீயே ஒரு லூஸ். நீ போட்டாலே லூஸ் பால் தான்டா. ஏய் 6000 ரூபாய் லம்பா கடிக்கும். போயும் போயும் பணத்துக்காக. சரி ஓகே. 6 பால் லூசா போடுறேன்னு சொல்லி 5வது பால் யாக்கரா போடுற. நான் இஷ்டத்துக்கு சுத்தினா அது எஜ் வாங்கி 6க்கு போயிடுச்சு. ஏண்டா 6வது பால் மூஞ்சிக்கு போடுறா? கஷ்டப்பட்டு 6 நான் அடிச்சேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 6000 ரூபாய்லாம் கிடையாது, 4000 ரூபாய் தான். You, you bloody cheat! Hey, Jerry! So, அத்தனை betting தானா? Hey, ஜானகி! மேட்ச்க்கு தான் கமெண்ட்ரி சொல்வேன் பார்த்தா, betting கூட கமெண்ட்ரி சொல்றா? உன்னை எவ்வளோ பெரிய ஹீரோவா? ஒரு வீரன் நினைச்சு ஆட்டோகிராஃப் வாங்கினேன். ஆமா, ஆமா. சரி, ஆட்டோகிராஃப் வாங்கினேன். வீரன் நினச்சி வாங்கினியா, சேரன் நினச்சி வாங்கினியா? டேய் சின் பையா சிரிக்காத. மேம் கோவமா இருக்காங்களா? ஸ்டாப் இட். இது என்ன பெருமை நினைச்சிட்டு இருக்கியா? பெட்டிங் பண்ணி ஜெயிக்கிறது தப்புன்னு உனக்கு தோணல? ஐயோ இத பார், புத்திசாலியா இருந்தா படிச்சு பாஸ் பண்ணும், கெட்டிக்காரனா இருந்தா பிட்டச்சு பாஸ் பண்ணும். ஆக மத்தத்துல மனுஷனா இருந்தா பாஸ் பண்ணணும். அதான் நான் பாஸ் பண்ணிட்டேன்ல. உன் கையெழுத்த நீ வச்சுக்கோ. கேட்ச் பிரில்லியன்ட்லி டேக்கன். இதுக்கெல்லாம் கமெண்ட்ரி சொல்ல மாட்டியா? டேய் வாடா. ஹே ஜெரி லுக், ஐ அம் கோயிங் டு எக்ஸ்போஸ் யூ. என்ன கே ஜெயராம்? கரெக்ட் மேடம், இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ராஜு. ஆமா மேடம், 4000 ரூபாய் வாங்கிட்டு தான் நான் லூஸ் பால் போட்டேன். என்னப்பா கிரிக்கெட் மேட்ச்ல இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து ஜெயிக்கிறீங்க? ஐயா லஞ்சம்னு சொல்லாதீங்க மேடம், டொனேஷன் சொல்லுங்க. நான் குடுக்கல அந்த காலேஜ்ல சேர்றதுக்கு. சாரி மேடம். டேய் அந்த 4000 ரூபாய் திருப்பி குத்துறா. இந்தா ஜானகி ஒரு 4000 ரூபாய். வச்சிடுறேன்ப்பா. என்னப்பா இதெல்லாம் மேடம்? நான் பவுண்டரி லைன்ல ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனா? அப்போ ஜானகி என்கிட்ட வந்து 4000 ரூபாய் கொடுத்து, ராஜு ராஜு எப்படியாவது ஜெரி டீமை வின் பண்ண வச்சுடு. பிகாஸ் பிகாஸ் ஜெரி சொல்லட்டுமாடா? டேய் உண்மையை மறைக்காத சொல்லிடு. நான் ஜெரிய காதலிக்கிறேன்னு சொன்னேன். இது அப்பட்டமான பொய் மேம். பொய்யா? அப்போ இது என்னது மேடம்? இது உன் கையெழுத்து. ஆட்டோகிராஃப் புக் யாரது? அவளுது. அவங்களுது. சோ வாட், ஆட்டோகிராஃப் வாங்கினா லவ் பண்றேன்னு அர்த்தமா? சச்சின் கிட்ட வாங்கியிருக்கேன், சௌரவ் கிட்ட வாங்கியிருக்கேன், விஜய் கிட்ட வாங்கியிருக்கேன், அஜித் கிட்ட வாங்கியிருக்கேன், இவ்வளவு ஏன்? பரவ முடியுமா கிட்ட கூட வாங்கியிருக்கேன். அவங்களை லவ் பண்றேனா? ஐயோ மேடம், புக்ல கையெழுத்து வாங்கினா ஆட்டோகிராஃப், பேக்ல கையெழுத்து வாங்கினா காதல். பேக்லயா? சின்ன மேடம் கொஞ்சம் முதுக திருப்பி பெரிய மேடம் கிட்ட காட்டுங்க. என்ன என்ன ஏன் முதுகுல என்ன இருக்கு? என்ன ஜானகி இது? ஜெரியோட கையெழுத்து உன் முதுகுல இருக்கு.
சுத்த பைத்தியக்கார தனமா இருக்கே. இதேதான் மேடம் நானும் சொன்னேன், ஆனா அவ தான் என் உயிரை வாங்கினா. முதுகுல கையெழுத்து போடு, முதுகுல கையெழுத்து போடுன்னு. எனக்கு எவ்வளவு கூச்சமா இருந்துச்சு தெரியுமா? என்னப்பா அது, என்ன ஜானிக்கு இது? படிக்க வரீங்களா இல்ல? கெட் அவுட் ஐசி, கெட் அவுட். யாராவது இந்த படத்தை எடுத்து போய் தொலைங்க. என்ன ஜானகி, பெருசா சண்டை போட வந்தா? இப்ப புற முதுகு காட்டிட்டு போற? டேய் நீ வேட மச்சா, புத்திசாலியா இருந்தா படிச்சு பாஸ் பண்ணும், கெட்டிக்காரனா இருந்தா பிட்டடிச்சு பாஸ் பண்ணும். பரீட்சைக்கே போகாம பாஸ் பண்ணனா அதுக்கு ஜெரியா இருக்கணும். போ. ஓ தம்பி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ற, என்ன நடக்குது இங்க? இருங்க, மாஸ்டர் வந்துருவாரு. மாஸ்டரா? நான் தான் மாஸ்டர், கட்டிங் மாஸ்டர் மாது. எம்சிஏ படிச்சிருக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸா? இல்ல, மாஸ்டர் ஆஃப் கட்டிங் ஆர்ட்ஸ். யோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேயா? என்னமோ இந்த அநாத பணத்தை மார்ச்சுரிக்கு பேக் பண்ற மாதிரி உட்காந்து வச்சிருக்க, எப்பயும் ஆரம்பிப்ப? அதுக்கிட்ட உனக்கு என்ன ஷேவிங்கா? கட்டிங். கட்டிங்கா? யோ, என்னையாது தொடறதுக்கே இவ்வளவு கூச்சமா இருக்குது, உடம்பெல்லாம் கூசுதியா? இப்படி ஒரு வழுக்கையா? லேசா வழுக்க. லேசாவா? இது வழுக்க இல்லையா, பொக்க. உனக்கு வாயில வர வேண்டியது தலையில வந்திருக்குது. விளையாடாத, பீ சீரியஸ். இத முடிச்சுக்கிட்டு நான் யோகா கிளாஸ் வேற போனும். யோகா கிளாஸ் போய் தலைகீழ சிரசாசனம் பண்ண போறியா? வழுக்கி ரோடுக்கு வந்துருவேன். அப்ப எனக்கு ஸ்டெப் கட்டிங் பண்ண மாட்டியா? ஸ்டெப் கட்டிங்கா? யோ, யூ ஸ்டாப் கட்டிங். கௌதல்யா! ஏய் கௌசி, எங்க தொலைஞ்சாவ? ஏய் கௌதல்யா! என்ன காலம் கெட்டு கிடக்கு? முதல்ல ஜானகி கல்யாணத்தை முடிச்சோம். ஒரு நாளை போல கால் அலுமிண்டு உள்ள நொஞ்சோனே சொல்ற மொதல் வார்த்தை காலம் கெட்டு கெடுக்கு, ஜானகி கல்யாணத்தை முடிச்சிடணும். நீங்க சொல்றத நம்பி நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். ஜானகிக்கு 5 வயசுலயே கல்யாணம் ஆயிருக்கும், 20 வருஷமா இதே புலம்பல். அப்பா, நான் சொல்றத நன்னா கேட்டுக்கோ. காலம் கெட்டாலும் சரி கெடாட்டாலும் சரி, ஏன் ஜாதகத்தை எடுத்தேன்னு நீ அனாவசியமா அலைய வேண்டாம். ஓஹோ, புரிஞ்சுது புரிஞ்சுது. லவ்? லவ் மேபி இருக்கலாம், இப்ப இல்ல, ஆனா வரலாம். என்ன வானிலை அறிக்கை மாதிரி சொல்ற? என் மனசுக்கு பிடிச்சவன தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாத்தியா கௌதல்யா, பாத்தியா, ஓ மனசுக்கு பிடிச்சவன எங்களுக்கு பிடிக்கலனா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ மனசுக்கு பிடிச்சவன எங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்பவும் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பியா? சிரிக்காத, திருச்சி மழுப்புறா, திருச்சி மழுப்புறா. அதனாலதான் சொல்றேன். நான் வயசானவன், பராக் பாக்குறது தப்பு இல்ல, வயசு பையனை பெத்து வச்சிருக்கீங்க. நீங்க பராக் பாத்துக்கிட்டு கோட்டை விட்டுறாதீங்க. லவ்வுக்கு அப்புறம் இங்க ஓடிட போறான். என்னடா ஜெரி, யாரையாவது லவ் பண்றியா? அறிவு இருக்கா? இப்படி எல்லாம் கேட்டா எப்படி சொல்லுவான்? இங்க வாக்கணும், உட்காந்து. ஏன் ஜெரி, நீ யாரையா லவ் பண்றியா? தாராளமா லவ் பண்ணு. நானும் உங்க அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது கேட்ட அப்புறம் கூட ஒரு மான ரோஷம் இருக்கிறவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பானா? ஆஃபீஸ் போற அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப டிரைவர் உத்தியோகம் பாக்குறீங்களே. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூட்டருக்கு டிரைவர் வச்ச ஒரே ஆள் எங்க அம்மா தான். அப்படி போடு. என்ன அப்படி போடு இப்படி போடுன்னு? உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. நான் யாரையும் லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நல்ல லவ் பண்ற மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு காலம் பூரா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஜெரி, லவ்வுக்குலாம் செய்ய மாட்டேன், அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணை தான் கல்யாணம் செஞ்சுக்கோ சொல்லிட்டியாமா? என்ன மேட்ரு? அவன் எப்படி மச்சான் பேசுவான்? இது என்ன கிரிக்கெட் மேட்சா காசு கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு? இது பெட்டிங் இல்ல மாமே, டேட்டிங். ஐயோ, என்னடா கௌஷிக் கொண்ட இப்படி கலாய்க்கிறான், ஷேமாகுதுப்பா. லவ் பண்றதே டைம் வேஸ்ட்ன்றேன். என்னது டைம் வேஸ்ட்? சரி, டைம் பாசிங். அந்த டைம் பாசிங்னால தான் நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலிங். ஆஹா, சூப்பர்ரா. ஏண்டா கௌஷிக், இத்தி நேரம் முடி மாதிரி லென்த்தியா பேசுறேன் பாரு, ஜெரிய சும்மா ஷார்ட்டா கட் பண்றான். ஏய், லவ்ங்கிறது ஆடம் அண்ட் ஈவ் காலத்துல இருந்து இருக்கு. இன்ஃபேக்ட் ஆதாமே ஏவாள லவ் பண்ணான். டேய், ஆதாம் ஏவாள தான்டா லவ் பண்ண முடியும், ஏன்னா அந்த காலத்துல அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. என்னடா மச்சான் வளர்றான்! ஏய், நம்ம கும்பிடுற பாதி தேவம் லவ் மேரேஜ் தான். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் லார்ட் முருகா, முருகனே வழியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. முருகன் நீ ஒன்னா? முருகர் மயில் மேல் ஏறி பறப்பாரு, நம்ம கிண்டி பார்க்ல மயில் இருக்குது, ஒரு தடவை ஏறி குத்தி காட்டு பார்க்கலாம், குத்தி பிராண்டிடும். முருகருக்கு 12 கைமா, நம்ம சுத்த ஞான பழமாகுறா. சரியான லூசு. அப்புறம் பூஜ். சரவணா, என் பேர்ல இருக்கிறதே 2 எழுத்துதான், பூஜா. அத சுருக்கி 1 எழுத்துல கூப்பிட்டாலும் பரவாயில்ல, மறுபடியும் 2 எழுத்துல பூஜுங்கிறியே லூசு. பீ சீரியஸ்,
நம்ம லவ் விஷயத்தை வீட்டுல சொல்லிட்டியா? இன்னும் இல்ல. ஏன்? ஏன்னா ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு ஒரு வாட்ச்மேன் பையனை லவ் பண்றேன்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? நீ சொல்லிட்டியா? இல்ல, நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லலாம்னு இருக்கேன். அப்ப விட கவலையே, இந்த ஜென்மத்துல நம்ம லவ் யாருக்கும் தெரிய போறது இல்ல. டே சரவணா, நம்ம லவ் விட நான் நம்பி இருக்கிறது ஒண்ணுதான். பூஜா, நான் உனக்காக என்ன வேணா செய்வேன். ஐயோ, சிவாஜில ஆரம்பிச்சு சிம்பு வரைக்கும் இதே டயலாக் தான். ஐயோ, அதெல்லாம் இல்ல பூஜா, நான் உனக்காக என்ன வேணா செய்வேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. எனக்காக தண்ணியில குதிதா குதிச்சிருவியா? போடா. வித் ரெஃபரன்ஸ் டு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நார்மலி வி ட்ரை ப்ராப்பர் கேஷ் உட். ஐயோ ஐயோ, குதிச்சானே, கேவ தண்ணியில குதிச்சான். உனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ, யாராவது வாங்க, யாராவது சீக்கிரம் வாங்க, யாராவது காப்பாத்துங்களே ப்ளீஸ். சரவணா என்னமா தண்ணி குடிச்சுக்கறானா? குதிச்சிட்டானா இல்ல உண்டானா? குதிச்சிட்டான். ஏன்? எனக்காக என்ன வேணா பண்ணுவியான்னு கேட்டேன். பண்ணுவேன்னு சொன்னான். சரி, தண்ணில குதின்ன குதிச்சிட்டான். அவன என்ன அடிக்கிற? குதிக்க சொன்னதுக்காக அவளை அடிச்சேன். முட்டாள, அவன் சொன்னானு குதிச்சு அதுக்காக அவனை அடிச்சேன். சரி, this is too much. அவன் உயிரை காப்பாத்திடுங்கிறதுக்காக அவனை அடிப்பியா? ஒளராத, லவ்வுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணாதீங்கன்னு அடிச்சு சொன்னேன். அவன் குதிக்க சொன்னானா? இவன் குதிச்சானா? என் டைம் வேஸ்ட். மறுபடியும் அவனை தூக்கி தண்ணியில போடுங்கடா. தம்பி, நீங்க ஜெயராமன் தானே? ஜெரி. பேரை கேட்டா ஏன் சாரி சொல்றீங்க? அட, ஜெரிங்க. பேரே சாரிங்களா? காது கேட்காத போல இருக்கு. என் பையன் சரவணா, உங்க கிளாஸ்ல தான் படிக்கிறான். எப்படி சரவணனா? அவனுக்கு என்ன பண்ண தெரியும்? என்ன தம்பி, 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 என் பையன் சரவணா எப்படி படிக்கிறான் அந்த? தம்பி சொல்லுங்க தம்பி. ரொம்ப மோசங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல அரியர்ஸ் வச்சிருக்கான். ஏன்? லவ், கண்ணாலால் பண்ணாலால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைர வியாபாரி, மவுண்ட் ரோட்ல பெரிய கடை வச்சிருக்காரு. அவரோட பொண்ணு பூஜாவோட கண்ணா பின்னான்னு சுத்துறான். ஓகே போறாய் தம்பி. எனக்கு மூணு பொண்ணுங்க, அவங்க கல்யாணமே சரவணன் நம்பிதான் இருக்குது. தெரியுதுல்ல, இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மாடல் பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் தி சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் கேன் பீ தாட் ஆஃப் அஸ் தி சரவணன் பார்த்தா பாவமா இருக்குப்பா. டேட்டா பேஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் யூசர் இன்ஃபர்மேஷன். சரவணன் இப்படி அழ வச்சிட்டே, இப்போ உனக்கு திருப்தியா? டேய், நியாயமா பார்த்தா இதுக்கு மேல அழணும். 9 சப்ஜெக்ட் கையில வச்சிருக்கான். அவன் ஒன்னும் பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்காக அழல. கரெக்ட். அப்படி பார்த்தா நீ புரண்டு புரண்டு அழணும். 12 சப்ஜெக்ட் கையில வச்சிருக்கேன். ஷட் அப். கேன் பீ யூஸ்டு டு டெவலப். சரவணன், சரவணன். சார், நான் சொல்லி தரது புரியல, நான் கேளுப்பா. அதுக்கு அழாத, டோன்ட் கிரை. சிரிக்காதடா. டேய், என்னடா ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? பூஜாவை வீட்டில் ரூம்ல பூட்டி வச்சிருக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட். இனிமே சரவணனால பூஜாவை பார்க்கவே முடியாது. அப்பா, இதை விட பூஜாக்கு என்னடா நல்லது நடக்கணும்? இன்ஃபேக்ட் சரவணனுக்கும் அதுதான் நல்லது. இனிமே நல்லா படிச்சு பாஸ் ஆகி பெரிய வேலைக்கு போய் பூஜா கல்யாணத்துக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுப்பாண்டா. எவ்வளவு கேவலமா பேசுறான் பாரு. டேய், சும்மா இருடா. சரவணன் நீ பூஜாவையும் பிரிச்சு காட்டுறேன்னு யார்கிட்டயாவது பெட் கட்டிருப்பான். என்ன மச்சி, 4000 6000? நோ 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 நோ, 10,000. 10,000 மெகாபைட்ஸ். சாரி சார். ஓகே, பட்
என்ன ஏன் மச்சின் கூப்பிட்ட? ஓ மதுசூதனங்கிற பேர சுருக்கி சாட்டா மச்சின் கூப்பிடுற. குட் காம்பினேஷன். டேய் ஏன்டா மூஞ்சை இப்படி வச்சிட்டு இருக்க? போதண்டா சோகம். கமா சிறப் இந்த பாரு, இந்த பூஜா நினைப்பெல்லாம் வெறும் நாளே நாள் தான், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். ஏ பூஜாவை எப்படி மறக்க முடியும்? பூஜா நீ லவ் பண்றியா? அதனால தான் பையன் சோகமா இருக்கான் போல இருக்கு. கௌஷிக் விடு, இவனுக்கு லவ் பத்தி புரியவே புரியாது. கரெக்ட்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரே லவ் புலாவ். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன். உன்கிட்ட காதல எதிர்பார்க்கிறது கசாப்பு கடைக்காரங்க கிட்ட கருணை எதிர்பார்க்கிறதுக்கு சமம். சரவணா நீ வா. டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? அவன் தமிழ் தானே சொல்லிட்டு போறா, உனக்கு புரியலையா? உனக்கு மனசுல பெரிய பருப்பு நினைக்கிறா? ஒரு அறிவு தேவை, அதெல்லாம் உனக்கு கிடையாது. யூ ஆர் இன்கேபிள் சொல்றது. இதெல்லாம் சும்மா நீ பேசிட்டடா. நீ லவ் பண்ணி பாரு, அன்னைக்கு உனக்கு புரியும் அதோட வலி என்னன்னு. அதுதான் பேசுறது யாரோ தான் பேசிட்டு போறாங்கடா. உன்னோட பாலிசி நீங்க தான் தெரியும். லவ் பண்ணி காட்டுறேன்டா. எஸ் என்ன சொன்னீங்க? பொம்பளை மனசு ஆழமான கடலா? நான் சுனாமிடா, அந்த கடலையே ஆட்டி காட்டுறேன். டேய் நீங்க வெறும் கடலை போடுற பசங்க. நான் லவ் பண்ணி காட்டுறேன்டா. என்னடா பெட்டு பெட்டா பெட்டா? மது 6 ரூபாய். டேய் உன்ன நம்பின பாரு, என்ன சொல்லணும், 1000 ரூபாய் நஷ்டம். டேய் என்னடா என்ன என்ன என்னடா லவ் விஷயமா நீ பெட்டே வைக்க மாட்டேன்னு நான் உங்ககிட்ட பெட்டு வச்சிருக்கிறேன். உன்னை சொல்ல வைக்கிறேன்னு நான் சொன்னேன். எப்படி உன லாக் பண்ண மாத்தியா? வரேன் மச்சான். தேங்க்ஸ் மாது. டேய் நில்லு நில்லுடா. இத பார், நான் பெட்டு வைக்க மாட்டேன், மோவனை வச்சா ஜெயிக்காம விட மாட்டேன். இப்போ வைக்கிறேன்டா. பெட்டு இல்ல, சேலஞ்ச், சவால். ஒரு பொண்ணு என்னடா மோவனை, மூணு பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன். யாருடா யாரு சொல்றா? சொல்றேன்டா சொல்றேன், டைம் வரும்போது சொல்றேன். பட் ஒன் திங், இந்த சேலஞ்ச் நம்ம 4 பேர் தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அக்ரீட் 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 என்னமா இவன் ஒருத்த? ஆஹா சூப்பர் ஸ்ட்ரைக்கு. ஏய் ஜானகி எங்க போற? கிளாஸ்க்கு போறேன். ஏய் மனசுல என்ன பெரிய ஃபண்டா நினைப்பா? காலேஜ்க்குள்ள செல்போன்ஸ் கொண்டு போக கூடாதுன்னு மேனேஜ்மென்ட் சொல்றாங்க. சோ நாங்க காலேஜ்க்கு போகல. குட், என்கிட்ட செல்போன் கிடையாது. சோ நான் போறேன். ஹலோ, we are going to boycott. விடுமா, அது பாய்காட் இல்லையா, கேர்ள் காட். டேய் ஜானகே டவுன் டவுன், ஜானகே டவுன் டவுன், ஜானகே ஸ்விட்ச் ஆன் தி செல்போன். பிரின்சிபல் 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 பிரின்சிபல். ஹேய் பூவாரியோ, உன்ன நான் இந்த காலேஜ்ல பார்த்ததே இல்ல. நீங்க என்ன பார்த்தே இருக்க முடியாது, நான் only for gents. சைலன்ஸ் சைலன்ஸ், நல்லா கேட்டுக்கங்க. மேனேஜ்மென்ட் ஆர்டர், ஒன்னும் பண்ண முடியாது. Any incoming student with cell phone will be an outgoing student. ஓ சூப்பர் மேடம், செல் போன் பாசில பேசி அசத்துட்டீங்க. ஷோ பிரின்சிபல் டவுன் டவுன்ல நிறுத்துங்க. இனிமே யார் செல் போன் கொண்டு வந்தாலும் செக்யூரிட்டியை விட்டு தூக்கி எறிய சொல்வேன். நீங்க என்ன தூக்கி எறியறது, நாங்களே தூக்கி எறியறோம். டேய் எறிங்கடா. மிஸ்டர் மதுசூதனன், கால் தி போலீஸ் இமிடியட்லி. போலீஸ் மிஸ்டர் மதுசூதனன், behave yourself. Sorry. Phone inge irukke, pannunga. Enna enna? Line vela seyala. Cell koopidungale. Cell paravaalingala? Namakku paravaalle. Okay. Friends, மேடம் ஸ்குவாட் லைன் அப் பண்ணுங்க. ஓகே. லத்தி சார்ஜ்க்கு ரெடியா இருங்க. மேடம் ஸ்டூடண்ட்ஸ் மேடம். ஐ நோ. தண்ட பண்ணி நீ எங்க வர? லத்தி சார்ஜ்னு சொன்னீங்களே மேடம். ஐயோ. எதுக்காக மேடம் அடிச்சீங்க? ஆமா. இது பெட்டர். நம்மளோட வந்தா இன்னும் அடி வாங்குவான். கோ. ஓகே. மூவ். மூவ். மூவ் மேன். எல்லாரும் மரியாதை கலஞ்சி போயிடுங்க. அதர்வைஸ் ஃபேஸ் தி கான்சிக்வென்சஸ். ஹலோ. இது எங்க காலேஜ், எங்க காலேஜ்க்குள்ள வந்து எங்களை ஆர்டர் பண்றதுக்கு நீ யாரு? ஷட் அப். போலீஸ் ராஜகம், போலீஸ் ராஜகம், போலீஸ் ராஜகம்.
பாத்துட்டு ஓடுற மச்சான் லவ் பண்ண வைக்கிற சோனியா மூடு பண்ணு அதுக்கு என்னடா இப்போ ஓடுற பிள்ளை நம்ம தொடச்சிட்டு வருது பாரு அதான் முத பண்ணு ஓகே ஓனே ஒழுங்காட்டி இப்போ நம்ம ஜெரி போக்கையா ரோட்ல அலைய போறான் மச்சான் இன்னும் கூட ஒண்ணு மோசம் போல பேசாம சவாலஞ்ச வாபஸ் வாங்கிடு நீங்க போலாம் சரிங்க அடுத்து ஜெயராமன் வாங்க எவனா ஜெயராம டேய் நீ தான்டா ஜெயராமா இல்ல ஜெரி நவ இப்போ பாருங்கடா முண்டங்களா தூள் பண்ணுமா சிட் டவுன் தெரியுமா நீங்க சொல்றது காக்கிய நான் சொல்றது பாக்கிய என் பையனை விட்டுடுங்க அவன் சின்ன பையன் மேடம் ப்ளீஸ் மேடம் ஒன்றும் பண்ணாதீங்க மேடம் 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 ஒன்றும் பண்ணாது மேடம் ப்ளீஸ் மேம் சார் விடுங்க சார் என்ன சார் இது வந்ததுலேருந்து அதையும் சொல்லிட்டு இருக்கீங்க போய் ஜெயராம கூப்பிடு ம் அடுத்து ஜெயராம் வாங்க எவன்டா ஜெயராம் டேய் நீ தான்டா ஜெயராம் அலைஸ் ஜெர்ரி அத்தனையும் நம்ம கற்பனை சே அப்பாடா வந்துட்டியா மேடம் இவன் செல்போனை மட்டும் இல்லை மேடம் வீட்டில் இருக்க ஃபோனெல்லாம் உடச்சிருந்தேன் இவனை விட்டுருங்க மேடம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவன் என்ன கொலை பண்ணானா கஞ்சா கடத்தனா இல்ல ஏதாவது பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ஈவ்டீசிங் பண்ணனா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே ஹி சீம்ஸ் டு பீ எ நைஸ் பாய் ஜெரம் அதுல ஒரு சைன் பண்ணு ப்ளீஸ் கால் மீ ஜெரி இதுல ஒண்ணு குறச்ச இல்ல வீட்டு கால் நீ பேசிக்கற மேடம் மேடம் இல்ல ஜஸ்ட் கால் மீ இன்ஸ்பெக்டர் ஆர் ஜீவா இன்ஸ்பெக்டர் ஆர் ஜீவா ஆர் உங்க இனிஷியல் உங்க அப்பா பேர் ராம் சமயல ரங்கநாதனா இதுல ஒண்ணு குறச்ச இல்ல சின்ன ஹலோ வீட்டுக்கு வா அம்மா கிட்ட சொல்லு ஆர் இந்த ஆரியா வா 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 ஓகே ஐ வில் பீ தேர் வா வா நீ அப்பா கிட்ட என்ன சொன்ன இதுல ஒண்ணு குறைச்சல் இல்லையா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் நீங்க அவனை கூட்டிட்டு போலாம் போ தேங்க் யூ மேடம் ஃப்ரெண்ட்ஸ் மேடம் வீட்ல எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு என்ன பொண்ணு பக்க வர சோ glad மத்த பசங்களை நீங்களே விசாரிச்சிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க ஓகே வர பொண்ணு பக்க போறதுக்கு இது எதுக்கு தண்டபாணி இது உள்ள வெச்சிரு ஐயோ ஏம்மா இத பார் பொம்பளைகள்ல ரெண்டு டைப் பொம்பளைத்தனமா இருக்கிற பொம்பளைங்க ஆம்பளைத்தனமா இருக்கிற பொம்பளைங்க அதுல ஜீவா ரெண்டாவது டைப் அதனால அவ வீரத்தை புகழ்னுண்டா எஸ் லவ் லெட்டர் டேய் பேப்பர் 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 ரெடி பாத்தியா படிக்கிற பசங்க ரூம்ல எப்பறா பேப்பரும் பேனாவும் பென்சிலும் கிடைக்கும் ஒரு செல்போன் வாக்மேன் இது கேட்டா கிடைக்கும் டேய் வாக்மேன்ங்கடா இதோ ரெக்கார்ட் பண்ணல டேய் இந்தா ரெக்கார்ட் பண்ணு ஓகே அன்புள்ள அதிரடியே வீரத்தில் நீ ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மி வெற்றியில் நீ ஒரு ராஜராஜ சோழி சோழி தீரத்தில் தேசிங்க ராஜி ராஜி புலித்தோல் போர்த்திய பசு கேட்டிருப்பாய் ஆனால் நீயோ பசுத்தோல் போர்த்திய காளை ஐயோ ஆம் காளை அதனால் தான் உனக்கு ஜீவா என்று ஆண் பெயரை வைத்திருக்கிறார்கள் கொன்னுட்டடா கொன்னுட்ட புரியல புகார் இல்ல பாராட்டு
இங்கிலீஷ் எனக்கு புரியுது, நீ சொல்றது தான் புரியல. இதுல என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிருக்கேன், ப்ளீஸ் கேளுங்க. சரி வெச்சிட்டு போ, நான் கேக்குறேன். ப்ளீஸ் கேளுங்க. வெச்சிட்டு போ ஜெரி. ஓகே கூல் கூல் கூல். என்ன பாட்டு பாட சான்ஸ் கேட்டு இளையராஜா சார் கிட்ட கேசட் கொடுத்துருக்கேன். இது இளையராஜா இல்லமா, இளையராஜி. மேடம் நேத்து உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, என்னாச்சு? மாப்பிள்ள பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னவோ அவ என்ன தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல போற பாரு. சாவியங்கடா, என்ன கேட்டா உன் கையில தான் இருந்துச்சு. அச்சோ உள்ளே வச்சிட்டேன் போல இருக்கு. போச்சு மேடம், சொல்லுங்க மேடம். இவர் கேட்டல சொல்லுங்க மேடம். நான் ஏதாவது தப்பா கேட்டேன்? உங்க ப்ராப்ளம் என்னன்னு எங்ககிட்ட சொல்லக்கூடாதே. நீங்க வேற அழகா இருக்கீங்கல்ல, அதனாலதான். இல்ல நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜீப்பு ஆக்காட்டு சாப்பிடுறா சாப்பிடுறா. இங்க பாரு போலீஸ் ஆண்டி, ஒழுங்கா சாப்பிடல போலீஸ் ஆண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவா. அம்மா சாப்பிடுறா. வா ஜீவா, இன்னைக்குன்னு பார்த்து ஏமா லேட்டு. இல்ல இன்னைக்கு ஸ்டேஷன்ல விடுமா, எல்லாரும் வந்துட்டாங்க. வா வா அனி, நான் நல்லா இருக்கேன். வா வா. ஒருவேளை எங்களுக்குள்ள ஏதாவது தகராறு வந்து கடைசியில லட்டி சார்ஜ்ல கொண்டு போய் விட்டுருச்சுன்னா? பையன் சொல்றது கரெக்ட் தானே? பொண்ணு ஏதோ ஒரு ரிசப்ஷனிஸ்ட் டைபிஸ்ட் இல்ல வெறும் பொண்ணா இருந்தா கூட போதுமே, அதென்னது போலீஸ் ஆம்பள உத்தியோகம்? வாடா ஜீவா சொல்றது கேளு. என்னங்க இது? ஒண்ணு இல்ல, பொண்ணு போலீஸ்னா பையன் பயப்படுறான். ஏ பையன் திருடனா? ஐயோ ஜீவா நீங்க சும்மா இருங்க. நீ என்னடா இது, சும்மா இருங்க. இவன் இப்படி பேசுறான், வேற பொண்ணு. ஆஃப் கெட் அவுட். இதே வேலை உனக்கு என்னமா இது? இதுவும் போச்சு. எனக்கும் ஒரு இதயம் இருக்கு, அதுல ஆசை இருக்கு, காதல் இருக்கு, ரசனை இருக்கு. இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குள்ள இருக்கிற பெண்மைய மதிக்க தெரியாத இவங்களெல்லாம் நிக்க வச்சு சொல்லணும். I'm sorry. என்னோட பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க வேலையை பாருங்க. இட்ஸ் ஓகே. ஏய் ஜெரி, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல திருடுற? இல்ல காவி சாசெட், சாவி கேசட். ஓ கேசட் கொடுத்தல, மறந்தே போயிட்டேன், கேட்கவே இல்ல. ஐ அம் சோ சாரி. அப்பா நல்ல வேலை கேட்கல. வாக்மேன் வேற ரெடியா வச்சிருக்கா, நிக்க வச்சு ஷூட்டு.
இவ்வளோ ஆர்வமாக கேட்கணுமா? என்னங்க இதில் ரீவைன் வேற, ராஜராஜ சோழி காப்பாத்துமா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ். நான் இல்லைங்க, அந்த சலூன் மாதிரி தாங்க. ஒண்ணுமே கேட்கல, டேப் சைலண்டா ஓடுது. உன் மனசுக்குள்ள இருக்கிறத டேப்ல சொன்னதா சொன்ன, மனசுக்குள்ளே சொல்லிட்டியா? சம்மத்து. எனக்கு தெரியும், டேப் பண்ணும்போது ரெக்கார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிருக்க மாட்டேன். புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டீங்களே. அந்த டேப் ஏன் காலியா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏ, அந்த டேப்ல இருக்கிற மாதிரி என் மனசும் காலியா இருக்கு. அதை நீங்க தான், சாரி, நீ தான் ஃபில்அப் பண்ணும். ஃபில்அப்னா? ஃபில்அப்னா, நான் இவ்வளோ யோசிச்சிருக்கேன்ல, நீயும் கொஞ்சம் யோசி. பாய். ஹலோ, யா இன்ஸ்பெக்டர் ஜீவா ஹியர். என்ன, எங்க? ஓகே, நான் இப்ப வரேன். நீங்க மேனேஜர் நல்லி சில்க்ஸ்? எஸ். என்ன பிரச்சனைங்க? எனக்கு வேலை போகுது, அதான் பிரச்சனை. புரியல. சில்க் சாரீஸ் விளம்பரத்துக்காக லட்ச லட்சமா செலவு பண்ணி பேனரை எரெக்ட் பண்ணிருக்கோம். சோ என்ன சோங்கறீங்க? ராத்திரியோட ராத்திரியா எவனோ பேனர்ல இருக்க முகத்தையே மாத்திருக்கான். நீங்க இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தானே, உங்களுக்கு தெரியாம இது எப்படி நடக்கும்? உங்களை மாதிரியே இருக்கு. உங்களே தான். ஷூ, நீங்களே தான். பியூட்டிஃபுல். நீங்க இந்த சில்க் சாரியில எக்ஸலண்டா இருக்கீங்க. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறத விட ரெகுலர் மாடலாவே இருந்துடலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே மேடம். சார், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பேனர்ல யார் முகத்தை மாத்தினாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்துடலாம். வேண்டாம் மேடம், பாஸ் இப்பதான் போன் பண்ணாரு. இந்த பக்கம் கார்ல போனவங்க பேனரை பார்த்துட்டு ஓஹோன்னு புகழ்ந்துருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். அதனால கம்ப்ளைண்ட வித்ட்ரா பண்ணிக்கிறோம். சாரி மேடம், நான் வரேன். மேடம், அப்ப போலாமா? இத யார் பண்ணிருப்பாங்க? நான் தாங்க பண்ண, ஜெரி. நான் கீழே வரலாம்ல, என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களே? சாரி சாரி, எல்லாரும் உன்னை காக்கில தான் பாக்குறாங்க. நான் உன்னை கலர்ஃபுல்லா சாரியில பார்த்தேன், தப்பில்லையே? அன்னைக்கு மனசுல ஃபிலப்னா என்னன்னு கேட்டியே, என் மனசுல இருக்கிறது இதான். என்ன இவ்வளோ பெரிய பேனர்னு பாக்குறியா? எனக்கு பெரிய மனசு. அப்படியா? உன்ன
வெளியேறலாம் கழுத்த நெரிச்சி வெளியே கொண்டு வந்துட மாட்டேன். கிழிச்ச பாதுறேன் அதையும். ஓய் என்னடா பாக்குற? வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. அங்க பாருங்கடா. வேண்டாம், ஐயோ, யாரும் மேல வர முயற்சிக்காதீங்க. பில்லிங் மேல என்னடா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க, என்ன தடுக்காதீங்க. சரியான லூஸ். ஐயோ, யாரும் என்ன காப்பாத்தாதீங்க. காதல தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஒரே முடிவு தற்கொலைதான். விழுந்துற ஏண்டா கொந்தளிக்கிற தூள் கலப்புமா. கதையை மாத்திட்டியா? ஹீரோ ஹீரோயின காப்பாத்துற மாதிரி
சந்தடி சாக்கில கதை கதைங்கிற மூணு ஷெட்யூல கேட்டுக்கிட்டு சொல்ல மாட்டேங்கிற நீ. கிடைச்சா சொல்ல மாட்டேனா? எங்க திருடனியோ அங்க கேளு, கிடைக்கும். ஹலோ அஞ்சரி. ஹாய் அம்மா. ஹாய் அம்மா. உங்களுக்கு தெரியாம இருக்குமா ஜனனி, உங்க தென்றல் ஒரு நேரம் படத்தை 20 வாட்டி பார்த்துருக்கேன் தெரியுமா? ஏன் கதை புரியலையா? உங்களுக்கு அடி எதுவும் படலல்ல? இல்ல, நான் மெத்தையில தானே விழுந்திருக்கேன். உங்களுக்கு? நானும் மெத்தையில. உங்க மேல தானே விழுந்த? அம்மா நீங்க யாரு? அது 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 ஃபயர் சர்வீஸ். தீயணைப்பு துறை. இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதான் நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்கன்னு நினைச்சு காப்பாத்த குதிச்சிட்டேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். அகிலாண்டோ ஐயய்யா, என்ன கண்டாவி இது? என்னம்மா ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். என்னங்க உங்க பேர்? அகிலாண்டமா? ஆமா, என் சொந்த ஊரு திருவானைக்காவல். அந்த ஊர் அம்பாள் பேரு அகிலாண்டேஸ்வரி, அதான் அகிலாண்டம். நிஜ பேர் சொல்றீங்க? உங்க இமேஜ் என்ன ஆறுது? பாப்பா நேர்ல நிஜம் தான் சொல்லணும், பத்திரிக்கையில மட்டும் தான் போய் சொல்லணும். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு போய் தான் பிடிக்கும். ஓ ருக்கு, ஒன் செகண்ட். This is Rukmangadan. இந்த அகிலாண்டோங்கிற நிஜத்தை ஜனனிங்கிற ஃபேமஸ் போய் ஆக்கின என்னோட மென்டர். என்னோட கால் ஷீட்ல ஆரம்பிச்சு பெட்ஷீட் கலர் வரைக்கும் எல்லாமே இவர் தான் டிசைட் பண்ணுவாரு. பை தி வே ருக்கு, ஹி இஸ் மிஸ்டர் ஜெரி. எல்வி காலேஜ்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். பை தி வே நேர்ல நிஜம் தான் சொல்லணும், உங்க காலேஜ் ஐடி கார்டு ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்யறாரு. ஓகே பை. ஓகே பை. சரி யார். ஹலோ ஹலோ ஹலோ, இந்த லொகேஷன் மறுபடியும் கிடைக்காதுங்க. என் பிளான் எல்லாம் கெட்டு போச்சு. வயிறு எரியுதா? எரியுதா? ஃபயர் சர்வீஸ் இப்பதான் போறான், விட்டு அணைக்க சொல்ல போற. சரி, ஷூட்டிங்க பாதிலேயே கேன்சல் பண்ணிட்டியே, அப்போ இந்த படத்தை எப்ப முடிக்க போறோம்? என்ன பெரிய படம்? பப்படம், எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாம். ஹேய், திஸ் இஸ் டூ மச். இவ்வளவு அலட்சியமா பேசுற, உனக்கு என்ன வேணும்? உன் கல்யாணம் எப்ப பண்ணிக்க போற? திரும்ப திரும்ப என் கல்யாணத்தை பத்தியே பேசாத. சினிமால நான் அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு, பட் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஜனனி இல்ல அகிலாண்டோ. சப்போஸ் நீ யாரையாவது லவ் பண்றியா, பிராங்கா சொல்லுமா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்ற, எப்பா கல்யாணம்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்ப சொன்னியே, அதான் கரெக்ட். உனக்கு நான் 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள ஒரு முடிவை சொல்லு. ஓகே? என்னம்மா முடிவெடுக்க போறீங்க? அதான் 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு, எது வேணாலும் நடக்கலாம். லெட்ஸ் பீ பாசிட்டிவ். ருக்குவே மனசு மாறலாம். அகிலாண்டோ யோசிச்சு பார்த்தேன், மனசு மாறி. சி, கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை போய் 10 நாள்ல முடிவெடுன்னு பைத்தியகார்த்தனமா சொல்லிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. உனக்கு நான் 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள அவசியம் நீ ஒரு முடிவு எடுத்தாகணும். எனக்கு என்னமோ ஜனனிய நீ போஸ்டர்ல பார்த்துதான் ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஜனனி எங்க போறா, எங்க வரா, எந்த ஷூட்டிங் அட்டெண்ட் பண்றா, எந்த ஃபங்க்ஷனுக்கு போறா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு கடச்சிச்சுனா? என்னடே அது தெரியாம தான் நாம திண்டாடிட்டு இருக்கோம். சப்போஸ் அவளோட டைரி நம்ம கைக்கு கடச்சிச்சுனா? ஜனனியோட டைரிடா? அவளோட டைரியையே நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா? ஏய் உனக்கு என்ன பணம், உனக்கு பணம் என்னடா வரும்? பரதேசி, ஒரு நிமிஷம்டா. பரதேசி பணம் இங்க பின்பங்க பர்ஷ காணுமே. இருந்தா தானே காணாம போறதுக்கு. பரதேசியா? என்ன தைரியம் சாரோட பர்ஸ்ல? தப்பா? தப்பு இல்ல, அவர் குடிச்சதுக்கு அவர் பர்ஸ்ல இருந்து அவர் பணம் எடுத்து கொடுக்கிறது பதிலா அவர் பர்ஸ்ல நீ அடிச்சு அவருக்கு பதிலா அவர் பர்ஸ்ல நீ பணம் எடுத்து கொடுக்குற. தப்பு இல்ல, தப்புதான். நீ பணம் தரல மேடம், தப்பு இல்ல. நான் ஜெனினியோட ரொம்ப பெரிய ஃபேன் சார், இத என்னோட ட்ரீட்டா வச்சுக்கோங்களேன். சார், இந்த ஜெனனி இருக்காங்களே,
ஐயோ எதுக்கு சார் அலறீங்க சார்? சார் சன்னனிய அஞ்சு வயசு வரைக்கும் இந்த தோல்ல போட்டு வளர்த்தேன். அப்புறம் இறக்கி விட்டேன், அப்புறம் அவளே வளர்ந்துட்டாளே. ஐயோ, இந்த ஜனனி ப்ரோக்ராம் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஜனனி டெய்லி காலையில 5 o'clock ஷார்ப் 5 மணிக்கு எழுந்துப்போ. எழுந்த உடனே 5 5:30 வரைக்கும் ஜாகிங். ஐயோ, விட்டு அரை மணி நேரம் ஜாகிங் பண்ணுவோம் போல் இருக்கேன் சார். அதை விடுங்க, விஷயத்த சொல்லுங்க. 5:30 5 5:30 வரைக்கும் ஜாகிங். ஜாகிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாவே குளிக்கிறதுக்கு போவோம். பாத்ரூமுக்கு கடை இருக்கு, பட் இருந்தாலும் பாடிண்டே குளிப்பான். அப்புறம் வந்து வெளியில வந்து ஒரு ஒரு ஃபுல் டம்ளர் என்ன ஜூஸ் தெரியுமா? கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், சொரைக்காய், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் ஜூஸ் அதை குடிப்போம். அதை குடிச்சிட்டு ஷார்ப்பா 10 o'clock கார் வரும். அதுல ஜனனி ஏறிட்டு ஸ்ட்ரைட்டாவே she will go to dash. டாஷ்னா சொல்லமாட்டேன். 10 to 12 மணி வரைக்கும் டாஷ்ல இருப்போம். அந்த டாஷ் தான் என்னன்னு சொல்லி தொலைங்களே. சொன்னேன்னு எங்க சொன்னீங்க? சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்னு திருப்பி திருப்பி சொல்றதுக்கு நான் என்ன குடிகாரனாட? எனிவே ஃபயர்மேன், தேங்க்ஸ் ஃபார் த ட்ரீட். ஓகே, நல்லா நல்லா நல்லா. ஹலோ ஹலோ, என்னத்தை கீழே போட்டு போறான்? ஜனனி எப்படி மீட் பண்ணோன்னு கேட்டல, நம்ம அவளை தேடி போவேண்டாம், அவளே நம்மளை இன்வைட் பண்ணிருக்கா. என்ன சொல்ற? இத பார், ஜனனி இன்வைட்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ். சூப்பர். வாங்க அண்ணாச்சி, வாங்க தம்பிச்சி. ஏ ஏ ஏ, நீ 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 ஜெரி இல்ல? நான் ஜெரியே தான். அம்மா, நீ எப்படி இங்க? ஜனனி இன்வைட்ஸ். ஏ இன்விடேஷன்? ருக் இன்வைட்ஸ். நான் கொடுத்தேனா? என்ன கதை அடிக்கிற? என்ன சார் மறந்துட்டீங்க? அன்னைக்கு வணக்கம். வணக்கம். ஹாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரஸ் மீட்டோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஜனனி நடித்து நான் தற்சயமே இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த படத்தோட டைட்டிலை மாற்றியிருக்கேன். புது டைட்டில் என்னன்னா, மழை வருது கொடை கொண்டு வா. டைட்டில் நல்லா இருக்கு. ஏங்க, 5 முன்னாடி தான் சாரல் அடிக்குது ஜன்னலை சாத்துங்கன்னு சொன்னீங்க. 2 முன்னாடி தான் நம்ம டிவி புகழ் நேமாலஜி சுவாமிநாதன் என் செல்லுக்கு மிஸ்டு காலையும் மீறி அவசரமாக பேசினார். சாரல் அடிக்குது ஜன்னலை சாத்துங்க, கூட்டினா 16 வருது, அது உங்களுக்கு ஆகாது, அதனால டைட்டில மாத்திடுங்கன்ட்டார். தட் இஸ் வை த நியூ டைட்டில் இஸ் மழை வருது குடை கொண்டு வா. இத கூட்டினால 16 தானங்க வருது. கேட்டனே, கூட்டினா தானே 16 வருது, கூட்டாதீங்கன்ட்டார். அப்ப சாரல் அடிக்குது ஜன்னல் சாத்துங்க என்னாச்சு? அதை கூட்டணுமா? கூட்டினா 16 வருது, அதான் வேணான்ட்டார். நீங்க கூட்டுறது இருக்கட்டும் சார், இந்த பிரஸ் கான்பரன்ஸ் எதுக்கு கூட்டிருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, இந்த பட சம்பந்தமா உங்க கேள்விகளை ஜனனி கிட்ட இப்ப நீங்க கேட்கலாம். ஹலோ. ஏய், உன்ன தாண்டா யூ? நீங்கதா? நீங்க இந்த பத்திரிகை? பாக்யா சார், கூப்பிட்டீங்களா? இவர் தான் பாக்யா. ஓகே, நீங்க? நான் பாக்யா இல்ல. நானும் பாக்யா இல்ல. பின்ன எந்த பத்திரிக்கை? அது வந்து நான் கல்யாண பத்திரிக்கை. ஆஹா, கல்யாண பத்திரிக்கையா? கேள்விப்பட்டதே இல்ல. என்ன வீக்லியா? ரொம்ப வீக்லிங்க, சர்க்குலேஷன் அநியாயத்து கம்மி.
ஜெரிங்கிற புனை பேர்ல எழுதுறது நீங்க தானே? மச்சான் போட்டு வாங்குறா. என்ன மறந்துட்டீங்களா? ஜனனியுடன் ஒரு நாள்னு போன அக்டோபர்ல நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா ஆமா. அதையும் இப்படி முடிச்சிட்டீங்க? நான் அப்படி ஆரம்பிச்சதுனால இப்படி முடிக்க வேண்டியதா போச்சு. ஒருவேளை இப்படி ஆரம்பிச்சிருந்தேனா அப்படி முடிச்சிருப்பேன். ஆனா ஒண்ணு கவனிங்க, அப்படி இப்படி முடிச்சல. மேடம், நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டு என்ன பேட்டி எடுக்க போறீங்களா? இல்ல பத்திரிகைக்காரன் நான் வந்திருக்கேன், நான் கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ்வே ஒரு நினைப்பு தானே, அது எது நினைச்சிட்டு இருக்கோங்கறத பொறுத்தது. நான் சினிமாவை நினைச்சிட்டு இருக்கேன். ஐ லவ் சினிமா. ஐயையா, நான் அந்த நினைப்ப சொல்லீங்க. நீங்க நினைக்கிற அந்த லவ் நினைப்ப நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. எனக்கு என் கெரியர் தான் முக்கியம். நான் அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இந்த பிரஸ் மீட் படத்தோட டைட்டில் மாத்திரதுக்காக மட்டும் இல்ல, ஜனனியோட டைட்டிலும் மாறப்போகுது. அதை அனௌன்ஸ் பண்றதுக்காகவும் தான். எஸ் மிஸ் ஜனனி, மிஸ்ஸஸ் ஜனனியா மாற போறாங்க. கிரேட் நியூஸ். மிஸ்ஸஸ், வாட் இஸ் திஸ்? என்னது மிஸ்ஸஸ் ஜனனியா? இரு, ஐ அம் சாரி. அவங்க வெக்கப்படுறாங்க. அவங்க சார்பா நானே சொல்லிடுறேன், இன்னும் ஒரு வருஷத்துல ஜனனிக்கு கல்யாணம் போகுது. மாப்பிள்ள யாரு? நீங்க பாத்து வச்சவரா இல்ல காதல் கல்யாணமா? அப்ப சினிமாக்கு முழுக்குதானா? மாப்பிள்ள ஹீரோவா டைரக்டரா? இனஃப் இனஃப், தோபாருங்க. அதெல்லாம் இப்ப எதுவுமே கேட்காதீங்க. பட் ஒன் திங் இஸ் ஷூர், இன்னும் ஒன் இயர்ல ஜனனி இஸ் கெட்டிங் மேரிட். சாரி ஆகலாண்டா, உன்னை கமிட் பண்றதுக்கு இதை விட்டா வேற வழி எனக்கு தெரியல. எந்த சினிமாலையும் வராத புது ஸ்கிரீன் பிளே. ஜனனி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ பெட்ரூம் குள்ள போய் டிரெஸ்ஸிங் பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஜனனி பீரோ திறக்கிறப்ப டக்கால்னு சர்ப்ரைசிங்கா ரோஜா பூ அணிட்டுவேன். இதான்டா ஸ்கிரீன் பிளே. ஓ, ஸ்கிரீன் பிளே சூப்பர்மா. டயலாக் அத அவ சொல்வா, ஐ லவ் யூ. ஆஹா, ஹலோ, என்ன என்ன செக்யூரிட்டி? என்னது, இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்திருக்காங்களா? ஐயோ, உள்ள விடலாமாவா? என்ன உள்ள போட்டுருவாங்க? கதவை தொடடா. ஃபாலோ ஒன். ஐ எம் சீனியர் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் பார்பரா டிசோசா. பார்பரா டிசோசா? ஹலோ. டேய் லூசு. எஸ் சார். சார், சீக்கிரமா உள்ள போடா, அப்பதான்டா நான் வீட்டுக்குள்ள வர முடியும். சாரி சார், சாரி சார். ஓகே சார். என்ன சிதம்பரம், சிதம்பரம் ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க. யார் சிதம்பரம்? எஃப்எம் சார். ஓ, ரேடியோ மிர்ச்சி சூரியன். ஐயோ, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம், ஏன் உள்ள போகாம வாசலே நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொடையரா இருங்க. சார், இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சொல்றீங்க. ஆஹா, எனி ஐடென்டிஃபிகேஷன்? என்ன வார்த்தை கட்டிட்டீங்க? இங்க பாத்தீங்களா, இடுப்புல மச்சம் பர்த் மார்க், பர்த் சர்டிபிகேட்லயும் இருக்குது, ரேஷன் கார்டுலயும் இருக்குது. மூடுங்க. ஹலோ. டேய் கேன, வாசல்ல செக்யூரிட்டிய தாண்டி நான் எப்படிடா உள்ள வருது? சாரி சார், சாரி சார், ஒரு நிமிஷம், ஐ வில் சால்வ் தி ப்ராப்ளம். என்ன? செக்யூரிட்டி கூப்பிடுங்க. செக்யூரிட்டி எல்லாம் எதுக்கு சார்? வரவு செலவெல்லாம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு செலவு மட்டும் தான் தெரியும், வரவெல்லாம் அவருக்கு தான் தெரியும். எப்படி வரது போறது? ஐயா சார், ரொம்ப ஹெவி ரெக்கமெண்டேஷன்ல டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துருக்கீங்களா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ரைடு தான் உங்களுக்கு மொத போனியா? என்ன கால் செக்யூரிட்டி? ஒன் செகண்ட், செக்யூரிட்டி இதோ வரேன் சார். மாட்டுஷே உலா துடலே உலேடா பாபுடே துடல். மார்னிங் சார். நீ தான் செக்யூரிட்டியா? ஆமா சார். ஒழுங்கா வரி கட்டுறியா நீ? வரியா? அப்படினா சார், இவன் வாங்குற சம்பளம் 400 ரூபாய், இதுலங்க வரி கட்டுறது? ஹலோ. டேய் தோட்டக்காரனை கூப்பிடுறா, இடைஞ்சலா நிக்கிறான்டா. எஸ் சார்,
தோட்டக்காரனை கூப்பிடுங்க சார். ஒன்னொன்னா சொல்லுமா, வீட்டில் இருக்க எல்லாரையும் வர சொல்டா. ஓகே சார். ஹலோ, தோட்டக்கார, வீட்டுக்கார, சமயக்கார, டிரைவர்கார, எல்லா காரணையும் வர சொல்லுங்க சார். உங்களை பார்த்தா இன்கம் டேக்ஸ் ரெய்டுக்கு வந்த மாதிரி இல்லை, என்னவோ கால்ரா தடுப்பூசி போட வந்த மாதிரி இருக்கு. இம்ச தாங்கலையே, எல்லாரும் வந்து தொலைங்களேப்பா. ஆல்மோஸ்ட் நான் ஹால் கிட்ட வந்தாச்சு, இப்போ ஹாலை தாண்டி போனா அவங்க பார்த்துடுவாங்க. என்ன பண்ண போற? கவலைப்படாதீங்க சார், அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். இப்போ கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் திரும்பி நிற்கிறீங்களா? இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு எதுக்கு திரும்பி நிற்கணும்? மிஸ்டர் ருக்மாங்கதன், இன்கம் டேக்ஸில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று முன்கம் டேக்ஸ், இன்னொன்று பின்கம் டேக்ஸ். முன்கம் டேக்ஸை நாங்கள் நல்லா பார்த்தாச்சு, திரும்பி நின்னா தானே பின்கம் டேக்ஸ் தெரியும். அபவுட் டைம். எஸ் சார். சார், ஏண்டா நம்ம நம்மன்னு சொல்லிற? இதுக்கப்புறம் குனிய சொல்லுவாங்களோ. ஏண்டா டேய், இது என்ன இன்கம் டாக்ஸ் ரைடா இல்ல ஹார்ஸ் ரைடா? புட்டா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கு, கம்னு இருடா. எஃப்எம் எஃப்எம். ஓகே, டன், ஆபரேஷன் சக்சஸ். நான் பீரோக்குள்ள வந்துட்டேன். ஓகே சார். எங்க இருந்து? பீரோல இருந்து. பீரோல இருந்தா? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அவ்வளவு சிவியரா? ரொம்ப சிவியர். வந்த வேலை முடிஞ்சது, அப்ப நாங்க கிளம்புறோம். உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. I'm Jeeva. இது ஜீபா. அறிவுக்கு ரொம்ப அவசியமா இப்போ இன்கம் டாக்ஸ் ரெய்டிங். யாரோ ஒன்னு கவலைப்படாதீங்க, உங்க வீட்டை தரவா செக் பண்றோம். இப்போ இந்த மாதிரி நிறைய கேங்ஸ் கிளம்பி இருக்காங்க. ரெய்டு அதுதுன்னு வருவாங்க. ஐயோ, அதுல ஒருத்தர் இங்கே ஒளிஞ்சுப்பான். ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஈஸியா லூட் அடிச்சிட்டு போயிடுவான். உண்மையான ரெய்டே அதுதான். நீங்க உண்மையான போலீஸ் தானே? ஆமா சார். குட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் நீங்க கீழே தரவா செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். நான் மாடியில செக் பண்றேன். ஹாய், ஹலோ மேடம். நான் உங்களோட பெரிய ஃபேன். இன் ஃபேக்ட் ஜெயந்தி எபிசோட்ல உங்களோட 퍼ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். கதை எந்துங்க? சொல்ல வேண்டாமா? உண்மையே சொல்ல போனா நீங்க தான் என்னோட ரோல் மாடல். ஓ, தேங்க் யூ. ஓகே மேடம், ஐ ஜஸ்ட் கோ பேக் டு மை வர்க். ஓகே ஓகே. மாடி, படி வழியா மாடி. ஜனனி வீட்ல நீ எப்படி? நீ எப்படி? நான் போலீஸ். அப்ப நான் திருடன். திருடனா? உன்னை திருட வந்த உன் உள்ளம் கவர் கல்வன். ஏய், வளரத. ஜனனி வீட்டுக்கு நான் வருவேன், உனக்கு எப்படி தெரியும்? ஜனனி வீடு என்ன? நீ எந்த வீட்டுக்கு போனாலும் நான் அங்க இருப்பேன். வீடு வரை உறவு. சரி, இப்ப எப்படி வெளியில போவேன்? ஏன் வீதி வரை போலீஸ்? ஆஹா, சரி. நீ இப்ப தப்பிச்சு போறதுக்கு நான் தான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணனும். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஹலோ 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 ஹலோ. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்காக தாங்க. இது ஒரு டைரக்டோரியல் டச்சா யோசி பாருங்க. இது அலமாரி இல்ல, உங்க இதயம். சோ இப்போ உங்க இதயத்துக்குள்ளன்னா என் கையில பூ. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும் பாங்க. நான் ஒரு அழகான பொண்ணுகிட்டயே பூ வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரங்க வந்து இங்க சர்ச் பண்ணாங்களே, அவங்க கண்ணுல படலையே? உங்க கண்ணுல பட்டதுக்கு அப்புறம் நான் வேற யார் கண்ணுலயாவது படுவேனா? ஐயோ, டயலாக்ஸ் போதும் சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க பீரோ தடுக்கிறப்ப நான் கட்டில் கீழே தான் ஒழிச்சிட்டு இருந்தேன். ஓ சரி, இப்ப எப்படி தப்பிச்சு போறீங்க? கவலைப்படாதீங்க,
அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சரி சரி சரி, அப்ப நீங்க இங்கேயே சேஃபா இருங்க. பத்ரா ஓகே. கடவுளே, அகிலாண்டோ அகிலாண்டோ அகில், என்னது இது? அலமாரியில பூ பூத்து இருக்கு. வாங்கும் போது ரோஸ் வுட்ல செஞ்ச அலமாரின்னா அதுக்காக ரோஸே முளைக்குமா? ஆச்சரியமா இருக்கு. நீ இந்தாங்க பர்ஸ். லாஜிக் ஓகே. சப்போஸ் இப்ப ஜனனியோட பெட்ரூம்ல நீ நுழைஞ்சத நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டா? சப்போஸ் நீங்க பார்ல தண்ணி அடிச்சத நான் ஜனனி கிட்ட சொல்லிட்டா? என்ன பாது, உன்னோட பெரிய இடஞ்சலா போச்சு. போட்டோ, எப்படி நீ தப்பிச்சு போற? ஐயோ, திரும்ப திரும்ப எல்லாரும் இதே கேள்வி கேக்குறீங்களே சார். அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். ஓகே, இதப்பா, இது உன் சொந்த வீடா நினைச்சு தப்பிச்சுட்டு போடா. ருக்கு இல்ல கிறுக்கு. ஜெரி, பி ரெடி. இப்ப நீ போலீஸ் யூனிஃபார்ம்ல தான் வெளியில போறேன். ஓகே. நீங்களா? நைஸ் ஐடியா. சரி சரி, சீக்கிரம் போங்க. ஓகே, ரோஜா ரோஜா. தேங்க் யூ, பை. ஐயோ சார், தோபா சார் சொல்லு, பார் சொல்லாத. ஓகே பார். ஓகே சார். அம்மா, பூ எங்க வச்ச? பூவை காதுல வச்ச. என்ன ஏன் மேடம் அடிச்சீங்க? சொல்றேன் சொல்றேன். நீங்க உடனே ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. என்ன புது மாதிரியான யூனிஃபார்ம் இருக்கு. இவன் யாருனே தெரியல, ஆனா இவன் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். என்னடா ஜெரி, பெட்டை விட்டுட்டு யாரை விட்டுட்டு இருக்க? சேலஞ்ச் வாபஸ் வாங்கிக்கிறியா? போலீஸ்காருக்கிட்டே பிக் பேக்கெட் அடிச்சாச்சு. ஐ லவ் யூ வே. ஓகே, நம்ம ஹீரோயின் ஜனனி என்னாச்சு? ஸ்டார்ட் கேமரா சொல்லியாச்சு, வெறும் ஆக்ஷன் தான் பாக்கி. அப்படி போட, எடுடா. நீ செஞ்ச ரொம்ப தப்பு, சாரி சொல்லு. ஏய் ஷட் அப். இவன் சாரி இல்ல எனக்கு எதுக்கு? ஒரு சில பேர் தப்பு பண்ணா மறக்கலாம், சில பேர் தப்பு பண்ணா மன்னிக்கலாம், ஆனா உன்னெல்லாம் மறந்து போய் கூட மன்னிக்க முடியாது. டா ஏ ஜானகி, ஏ ஏ ஏ ஏய் நில்லு. How dare you? ஜானகி, நான் நீ ஒரு ரோக் முதுகுல எழுதுறேன், ஹேரோ விடுறேன், இப்ப கை பிடிச்சிருக்கிறியா? இல்ல ஜானகி. Just shut up. Okay? மச்சான், congratulations. Many happy returns of the day. நீ I love you சொல்ல வைக்க வேண்டிய மூணாவது பொண்ணு. உன்னை செல்லமா ரோக்னு சொல்லிட்டு போறாளே, அவதான். யாரும் இங்கு தேவையில்லை, நீ எனக்கு சூப்பர்மேன், நீ விரிச்ச கண்மலைகள் சிக்கிக்கு சிங்கமான.
பண்ணிக்கப்பா. என்ன புரிஞ்சுதா? ஹீரோ சார் நீங்க அங்க வெயிட் பண்றீங்க. செக்ஸி புயலே வான்னு உள்ள என்ட்ரி கூட. அட போப்பா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்டார்ட் சாங் ரோலிங். ட்ராஃபிக்ஸில் வரைந்த ஃபிகரே அகிலாண்டம், பிரம்மாவின் படைப்பில் நீயே பிரம்மாண்டம். சொல்லிப்பா, கட் பண்ணிக்கப்பா, தூக்கி விடுங்களா. அம்மா சீக்கிரம் மேக்கப் டச் பண்ணிக்கங்க, டேக் போலாம். சாம் டான்ஸ் மாஸ்டர் வர சொல்லியிருக்கலாம் போல் இருக்கு. ரெடியா? ரெடி சார். ரெடியா? ஃபன்னி, இப்போதானே ரெடின்னு சொன்னேன், டச் பண்ண வேணாமா? ஹலோ, நான் காட்சிக்கு ரெடியான்னு கேட்கல, கல்யாணத்துக்கு ரெடியா. ஏய், ஒரு மாதம் நீ எனக்கு டைம் கொடுத்துருக்கல்ல, 28 நாள் தானே ஆயிருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு. மேடம், இதே பிப்ரவரி மாதம், அழுது புரண்டாலும் 28 நாள் தான். நான் வச்ச ஒரு மாசம் கெடு முடிஞ்சு போச்சு, சொல்லு ரெடியா? ஓகே, யாரையாவது லவ் பண்றியா? ஹலோ, ஒன்னதான், யாரையாவது லவ் பண்றியா? கூச்சப்படாம வெக்கப்படாம சொல்லுமா, ஐ வில் பி வெரி ஹாப்பி. அவனையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நான் அவனை கவனிச்சுட்டு வரேன். கொடுக்காத பேமெண்ட்டுக்கு 100 கூப்பிடுவான். இப்ப என்ன பண்றது? பேசாம யாரையாவது லவ் பண்றேன்னு சொல்லிடுங்களே. ஐடியா நல்லதா இருக்கு. அண்ணா, உனக்கு எப்படி வந்தது? ஏய், ஹீரோ கூட தானே நிக்கறானா? ஆமா, டேக் போலாமா? ஆ, ரெடி சார். என்ன பா ரெடியா? ஆர்டர் சார். ஷாட் சவுண்ட். டேய், ஹீரோ கூட ஆர்டர் கூட வாங்கி வாடா. ஷாட் கேமரா. 1 2. கானே ஷாஜஹான், அமீர் கான், சல்மான் கான். அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ எனக்கு சூப்பர்மேன், நீ மெரிச்ச கண்மலைக சிக்கி கிச்சி. ஜனனி, நீ இவனை லவ் பண்றியா? Yes. Thank you. Thank you. மூடி பாளிந்த தூங்குழலி புது கீர் பெருவாள் வண்ண தேனருவி. நீயேண்டம் ஜொலிக்கும் ஹாலிவுட், பாலிவுட், காலிவுட், சாலிவுட், அத்தனைக்கு கலகேட உள்ளழகு கன்றி விட்டு தொழிக்கிட்டு போறதுன்னு மனசை கிள்ளிக்கிட்டு செக்ஸி புயலே. வெளிச்ச போக்கி விட்டு இளமையின் தீரை பாடம் தொடங்கட்டும் தொடரட்டும். ஷாருக்கான, ஷாஜஹான், ஆமீர் கான், சல்மான் கான், யாரும் இங்க தேவையில்லை, நீ எனக்கு சூப்பர்மேன், நீ விரிச்ச கண்மலைக சிக்கிக்கு சேர்ந்தமான சர்வி புயலேவா. ஹூவா 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 ஹூவா.
காதலை சொல்லிடு ஒரு டீக்கில் லவ் இல் நோ கார்கில் ஜீவன் கொடுத்திடும் ஆக்சிஜனும் கொல்ல தொடுத்திடும் ராட்சசனும் ஜீன்ஸில் அடைந்திடும் மன்மதனும் டீனேஜ் சூரியனும் பருவத்தின் கவிதையை ரசிக்க வந்தே குருடனை போல் உன்னை படிக்க வந்தே இந்த ஜெரியை லவ் பண்றேன்னு சொன்னியே ஏய் ருக்கு நான் வேணா ஒரு டேப்ல ஐ லவ் ஜெரினு ரெக்கார்ட் பண்ணி உன்கிட்ட கொடுத்துறேன் நாள் முழுக்க கேட்டுட்டே இரு எத்தனை தடவை சொல்றது சரி 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 ஜெரியை நீ லவ் பண்ற ஜெரி உன்ன லவ் பண்றானா ஆஃப் கோர்ஸ் ருக்கு ஜெரி என்ன லவ் பண்றதால தான் நான் ஜெரியை லவ் பண்றேன் பட் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதே இல்லையே யார் சொன்னது மீட் பண்றோமே உனக்கு தெரியாம ஓகே ஃபைன் அப்ப இன்னைக்கு எனக்கு தெரியாம எங்க மீட் பண்ணிக்க போறீங்க தெரியாது எனக்கு தெரியாது பட் உனக்கு தெரியுமே அது ஈஸியா ரோட்ல நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆமேமா இல்ல இருக்கு அந்த ஈஸியா ரோட்ல அது ஆன்ஷோர் ரிசார்ட் இருக்குல்ல அங்கதா ஆன்ஷோர் ரிசார்ட்லயா லவ்லி வெரி குட் பிளேஸ் ஏன் வயித்துல ஜூஸ் வாத்த என்ன சரி பண் ஏன் சிரிக்கிற எல்லாம் ஒன்னாலதான் எவனோ ஒருத்தனை காட்டி நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்ல வச்சிட்டேன் ஜானகி விஷயத்துல இந்த கட்டோட்டு வைக்கிறது கபோர்டுல ஒளியறது இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது ஒரே வழிதான் காலில் விழுந்துரு என்னது காலில் விழுறதா நெவர் காதலுக்காக காலில் விழுறது தான் தப்பு ஆனா இது பெட்டு கண்ணா நாம காரி ஆவானமாடா இப்ப என்னங்கற லவ் லெட்டர் எழுதி கொடுங்கறியா ஐயோ லவ் லெட்டர்லாம் வேணாம்பா ஏற்கனவே உனக்கும் ஜானகிக்கும் கண்ணாப்பினான சண்டை நடந்துக்குது நீ என்ன செய்யற முதல்ல பழச அழி பேட்ச் அப் பண்ணே அன்புள்ள டீச்சருக்கு இப்படி லெட்டர் ஆரம்பி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன் நான் இந்த காலேஜில் கத்துக்கிட்ட முக்கியமான பாடமே உங்ககிட்ட இருந்தான் நான் இப்ப என்ன ரொம்ப மாத்திக்கிட்டேன் இப்படிக்கு புது ஜெரி இருக்கேன் ஹாய் கோனமா சரிங்க ஜெரிங்கிறது நான் தான் ஏன் ஓ நீங்க தான் ஜெரிங்கிறதா ஜெரின்னு சொல்லு அது என்ன கூட இங்கிறது ஒண்ணும் இல்லை லெட்டர் மாது கொடுத்தானா இல்ல மேடம் வர சார் இவன் எதுக்குடா மாதுவா மேடம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போறான் டேய் வெயிட் பண்ணாத நான் வரேன் ஜானகி பழசெல்லாம் மறந்துடு என்ன பழசு அப்ப மறந்தாச்சு புரியல நீயும் நானும் ஒரே காலேஜ் வி போத் ஆர் சேலிங் இன் தி சேம் ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப என்ன சொல்ல வர என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் லெட்டரா எழுதியிருக்கேன் ஜெரி நான் உன்னை இத்தனை நாளா பொறுப்பில்லாதவன் திவிர் பிடிச்சவன் கத்ரோட் இப்படிலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த லெட்டர் படித்ததுக்கு அப்புறம் தான் புரியுது புரிஞ்சிச்சா யூ ஆர் அன் என்ட்ரேட்டட் இடியட் ஃபூல் முட்டாள் ஏன் அப்படி சொல்றா டியர் ஜே ஜே ஃபார் ஜானகி தானே இன்று மாலை ஆன்ஷோர் ரிசார்ட்டுக்கு வரவும் உன்னை சந்திக்க காட்டேஜ் ஏற்பாடு செய்திருக்கிறேன் இப்படிக்கு ஜே இந்த ஜே ஜெரி தானே ஜானகி அது வந்து இல்ல ஜானகி அது 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 உனக்கு இல்லை
இத பாரு, காதல் தப்பு இல்ல. எல்லா காதலுமே அது தெய்வீக காதலா இருந்தாலும் செக்ஸ்ல தான் போய் முடியும். செக்ஸ்ல ஆரம்பிச்சா அது காதல்ல முடியவே முடியாது. காட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா காதல் வந்துடும் நினைக்கிற பாத்தியா? அதனால தான் உன்னை முட்டாள்னு சொன்னேன். பூ மலர்றது கூட மைக்ரோஸ்கோப்ல கண்டுபிடிச்சிடலாம், ஆனா காதல் மலர்றத கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவும் உன்னால முடியவே முடியாது. Because you are blind. என்ன செல்லம்மா தட்டுறேன் பாக்குறியா? பொலார்னு அரைஞ்சு நினைச்சுக்கோ. மணிமா, ஷிட், தேங்க் யூ. அடே ஜெரி, சானகி போயிட்டு இருக்கா, சீக்கிரம் போய் இந்த லெட்டர் கொடு. கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சா? என்னாச்சு? பதிலுக்கு அவளும் கொடுத்தா லெட்டரா? ஓ, லிப் டு லிப்பா? இல்ல, ஹேண்ட் டு சீக். ஹேண்ட் டு சீக்கா? ஓ, ஃப்ளைங் கிஸ்ஸா? நான் சொல்லல, என் ஐடியா வொர்க் அவுட் ஆகும்னு. எப்படி எப்படி? இப்படியா? இல்ல, இப்படிதான். என்ன என்ன அரேஞ்ச? சாரிடா மச்சா, நான் அரேஞ்சேன்னு நினைக்காத. நீ கொடுத்த ஐடியாக்கு செல்லம்ம தட்டினேன்னு நினைச்சுக்க. ஓகே சார். ஜெரி, விசாரிச்சிட்டேன், ஜனனி உனக்காக ரிவேரா ரெஸ்டாரண்ட்ல டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். அங்க பாருங்கடா, ஜனனி ஜீவா வேஷத்துல வரா? இல்ல, ஜீவாவே ஜீவா வேஷத்துல வரா. சும்மா இருடா. அடே ஜெரி, ஒரே கல்லுல ரெண்டு பாங்காடா, பட்டாரு போய் ரெண்டு ஐ லவ் யூ வாங்கிடு. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க மப்டில வர சொன்னேங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ரெண்டு நாளா பெஞ்ச மழையில உங்க யூனிஃபார்ம் நனைஞ்சு நாசமா போயிருக்கோம். உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக எங்களையும் மப்டில வர சொல்லிருக்கீங்க. அதான கமிஷனர் சார். கமிஷனர்னு சொல்லக்கூடாது. தண்ட பணி, இது ஒரு ரகசிய மீட்டிங், புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே சார். ஜெரி, விசாரிச்சிட்டேன், ஜனனி உனக்காக ரிவேரா ரெஸ்டாரண்ட்ல டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். அங்க பாருங்கடா, ஜனனி ஜீவா வேஷத்துல வரா? இல்ல, ஜீவாவே ஜீவா வேஷத்துல வரா. சும்மா இருடா. அடே ஜெரி, ஒரே கல்லுல ரெண்டு பாங்காடா, பட்டாரு போய் ரெண்டு ஐ லவ் யூ வாங்கிடு. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க மப்டில வர சொன்னேங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ரெண்டு நாளா பெஞ்ச மழையில உங்க யூனிஃபார்ம் நனைஞ்சு நாசமா போயிருக்கோம். உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக எங்களையும் மப்டில வர சொல்லிருக்கீங்க. அதான கமிஷனர் சார். கமிஷனர்னு சொல்லக்கூடாது. தண்ட பணி, இது ஒரு ரகசிய மீட்டிங், புரிஞ்சுதா? எஸ் மேம். ஹே ஜெரி சார், நீங்க போக, இதோ வந்துடுறேன். எல்லாரும் உன்னை காக்கில தான் பாக்குறாங்க. நான் உன்னை கலர்ஃபுல்லா சாரில பார்த்தேன். Thank you ma'am. வெல்கம் மேடம். Thank you. எனக்கு கிடையாதா? செடியில ஒரு ரோஜா தான் புத்துதா? ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன், நீ உள்ள போ. ஓகே. டேய், ரெண்டும் வருதுடா. பதுங்கு பதுங்கு. ஹே ஜீவா, ஹாய். ஹாய் ஜனனி மேடம். நைஸ். வாவ், எப்பவுமே யூனிஃபார்ம்ல தான் பார்த்துருக்கேன். சரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க எடுத்தீங்க? எடுத்தீங்களா? வா, கண்டுபிடிச்சிட்டோங்களா? எங்க வாங்கினேன்னு கேளுங்க. அதானே, ஆஃப் டியூட்டில யார ரேட் பண்ண வந்திருக்கீங்க? இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? ஆக்சுவலா ரேட் பண்ண தான் வந்தேன், ஆனா என்கவுண்டருக்கு முன்னாடி ஆள் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டேன் போல இருக்கு. சரி, ஷூட்டிங் இல்லையா, டேட்டிங் போல இருக்கு. கையில ரோஸ் வேற. இந்த நேரத்துல இது வேற. கில்மா நம்பர் ஒன். ஹலோ. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். சொல்லுமா ஜீவா. எங்க இருக்க? இங்கதான், மவுண்ட் ரோட்ல. மவுண்ட் ரோடா? போய் சொல்லாத. இப்பதான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீ ரெஸ்டாரண்ட் பாத்துட்டியா? நீ பாத்துட்டு பாக்காம போனத நான் பாத்துட்டேன், அதனாலதான் சும்மா போய் சொன்னேன். ஏய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என் முன்னாடி ஒரு பிரபலமான ஆள் உட்காந்துருக்காங்க. யாருன்னு கெஸ் பண்ண பாக்கலாம்? யாரு? ஜெனனி தானே? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் தெரியுது. அதான் ஜெரி. மேடம், நான் சொன்னேன், என்னோட ஆளு உங்களோட பெரிய ஃபேனா. ரெண்டு வார்த்தை பேசுறீங்களா? ஷோ. ஹலோ. ஹலோ, நான் தான் ஜனனி பேசுறேன். ஜனனிமா, எப்படி இருக்கீங்க?
உங்க படம்னா எனக்கு ரொம்ப உசரு. உங்களுக்கு என்ன வயசு? காலேஜ்ல படிக்கிறாரு. ஓ, முதியோர் கல்வியா? முதியோர் கல்வியா? ஹலோ, அவங்க கிட்ட என்ன சொன்னேன்? முதியோர் கல்வியானு கேக்குறாங்க. அப்படியா சொன்னாங்க? மறுபடியும் கூட. ஹலோ, யா? ஹலோ ஜெனி ஆண்டியா, உங்க படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? யாரோ குழந்தை இருக்கு லைன்ல. என்ன குழந்தைங்கிறாங்க? அது லூசு, உளருது. சரி, எப்போ வர? சீக்கிரமா, உங்ககிட்ட ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும். ஐயோ, கில்மா டூவா? ஹாய் ஜெனினி. எங்க இருக்கீங்க? இங்க தான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். என்னடா சிக்னல்? கண்டினியூ பண்ணுங்க. நீங்களே கமிஷனர் சொல்லாதீங்க சார். ஏய் கத்தாத, நாலு பேர் காதுல விழுந்துற போது சார், இது ரகசிய மீட்டிங். சீக்கிரம் வா. சாரி சார், நான் இதோ ரெண்டு நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். யா, தேங்க் யூ. நான் ராட்டன் நினைச்சேன். ஓகே, நான் வரேன். பாய் பாய். மேடம், நீங்க ஆர்டர் கொடுத்த டால் ரெடி மேடம். தேங்க் யூ. வெல்கம். ஹாய் ஜெரி. ஹாய். என்ன ஜீவா, அவசரமா கூப்பிட்ட? என்னை பார்த்தாலே ஏதாவது சொல்லணும்னு தோணுமே. உன்னை பார்த்தாலே எதுவும் சொல்லணும்னு தோணல. பின்ன எதுக்காக என்ன கூப்பிட்ட சொல்லு. கம் ஆன் சொல்லு. எனக்கு உனக்கு, ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு பார்க்க நுழருது. என்னது பார்க்க நுழருதா? நாக்கு குளருது. இந்த சாரில நான் எப்படி இருக்கேன்? நல்லா ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருக்கேன். மீன்ஸ் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இந்த உனக்கு கிஃப்ட். என்னது பொம்மைய தர? வயித்துல குத்து. குத்திலமா? பொம்மைய. ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாத. பொம்மை பொம்மை தானே சொல்லிச்சு, அவளா சொன்னா? பொம்மை சொன்னத நான் சொன்னத வச்சுக்கோ. என்னது புரியலையாமா? மப்பா இருக்கிய ஜெரி சொல்ல வேண்டிய ஐ லவ் யூ பொம்மை சொல்லுது இல்ல ஜெரி? இல்ல ஜனனி, இல்ல இருக்கு. ஜனனி கிஃப்ட் குடுக்கறாருல, வாங்கிக்கோமா ப்ளீஸ். குடுத்தா தான் வாங்கிக்க முடியும். குடேப்பா, படுத்துறிய. Thank you so much. How sweet. Oh sweet. இப்ப என்னடா சொல்ற? ஐ லவ் யூ சொன்னது ஜெரி தான். ஜெரி கூட இல்ல, பொம்மை, அதுவும் திருட்டு பொம்மை. ஜனனி ஐ லவ் யூ சொன்னாள். பொம்மைய வாங்கிட்டா போருமா? அல்பமா இருக்கிய, பதிலுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுமா? அது எப்படி? அதுவும் முன்னாடி நோருக்கு. அட்லீஸ்ட் கிஃப்ட்க்கு கிஃப்ட் கொடுக்கலாம்ல. இந்த இதனது புரியலையா? பொம்மைக்கு பொம்மை, கிஃப்ட்க்கு கிஃப்ட். இத பார், நீ சொல்ல வேண்டிய ஐ லவ் யூ இந்த பொம்மை ஜெரி கிட்ட சொல்லு. என்ன ஜெரி? குடு குடுமா, குடு குடு. ஒரு மாதிரி உங்க லவ் கம்பல்சரி எஜுகேஷன் பண்ண வேண்டியிருக்கமா? இப்போ என்ன சொல்றேன்? ருக்கு, போலாம். நாளைக்கு ஷூட்டிங். ஜெரி வரேன். நாளைக்கு வர மாட்டேன். பொம்மை பொம்மை, கிஃப்ட் கிஃப்ட். Thank you. Bye. டேய் கௌசிக். நீ சொல்ல வேண்டியது இது சொல்லுதா? சரி, நான் கொடுத்த பொம்மை எங்க?
ஏன் கேக்குற? இல்ல அதுல பாம் இருக்கிறத இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னது பாம்? I'm very happy, you know. இது ஒண்ணு, இது யார் கேட்டா? எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டா அவர் கால் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். தேங்க் யூ. ஹாய், ஹவ் ஆர் யூ மேன்? அச்சோ, அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாதுப்பா. 10 நிமிஷம் லேட்டானால எங்கள் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். காலம் கெட்டு கிடக்கு, ஜானகி கல்யாணத்தை முடிச்சிடணும் பார். ஏற்கனவே நம்ம பேசுறத ஜாட மடியாக கேட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. கரெக்ட் கண்ணா, நம்ம மீட் பண்ண எனக்கும் ஜாலியாக தான் இருக்கும். சரி வரேன், ஓகே பாய். தேங்க்யூ மிஸ்டர் ஹெல்மெட். என்ன பேச்சு பேசுறேன்? கூட உட்காந்து கக்க பக்கம் திருச்சிட்டு இருக்கே, எப்ப வருவான் தெரியுமா? ஏ, நாளைக்கு கார்த்தால தான் வருவா. ஐயோ, போச்சு எல்லாமே போச்சு. கொஞ்சம் பேசாம இருக்கேலா, நாளைக்கு அவளுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். எல்லாம் உங்க வசதிக்காக தான். ஜெயந்தியாத்துல கம்பைன் ஸ்டடிஸ்க்கு போறா, போதுமா? தேங்க்யூ. என்ன, இந்த கவசத்தை கழட்டவே மாட்டீங்களா? ஹாய், ஐம் ஜானு ஹியர். ஹவ் யூ டார்லிங்? கிடையவே கிடையாது. நாளைக்கு என்னோட பர்த்டே, நம்ம இன்னைக்கு சந்திச்சே ஆகணும், கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். வழக்கமா நம்ம சந்திக்கிற இடம்தான்பா. ஓகே, ஐல் பி வெயிட்டிங் ஃபார் யூ. பாய். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ மிஸ்டர் ஹெல்மெட். என்னோட முதல் குழந்தை. சரி, நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன்? ஆமா, எனக்கு வரப்போற புருஷன் அவர் தான் இவனுக்கு அப்பா. புரியல? இவனுக்கு அப்பாவா இருக்க யார் ஒத்துக்கிறாங்களோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ஹெல்மெட் மேன், எங்க போனாலும் என்னைய ஃபாலோ பண்றீங்க? ஜெர்ரி, நீயா? யூ ஸ்கவுண்டர், நீ தான் ஹெல்மெட் போட்டு ஸ்பை மாதிரி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா? ராஸ்கல். ஏய் ஜானகி, லிசன், ப்ளீஸ் லிசன். ஏய் 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 நில்லு. ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு வரேன். என்ன டீஸ் பண்றது? உங்களுக்கு வேலையா போச்சு. இப்ப என்ன பிளான்? லவ் லெட்டர் கொடுக்க வந்தியா இல்ல காலேஜுக்கு எடுத்துட்டு போக வந்தியா? டேய், உனக்கு என்ன பத்தி தெரியாதுடா. என்ன வர வர நம்ம பாட்டு நம்ம காதுக்கே கேட்க மாட்டேன்னு காது கேட்காது. உனக்கு அது ஏற்கனவே தெரியுமா? ஜானகி, கம் ஆன். ஐயோ, நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கு, படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் படிக்கணும், ஸ்காலர்ஷிப். ஹாப்பி பர்த்டே. நான் தான் இதெல்லாம் உனக்காக அரேஞ்ச் பண்ணேன். பதிலுக்கு எனக்கு என்ன வேணும்னு கேட்குறியா? கேட்கலையா? சரி, கேட்டதாவே வச்சுக்கலாமா? ஒன்னே ஒன்று, உன்னோட முத குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்கணும். நீ சொன்னது கரெக்டு, எனக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. ஆனா நீ அந்த குழந்தைய பார்த்த ஐ லவ் யூன்னு சொன்னல, அப்போதான் காதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம், நான் ஏன் அந்த குழந்தையா இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஐ லவ் யூ. இல்ல, பதிலுக்கு நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ சாமியை கும்பிடுறோம், பதிலுக்கு சாமி நம்மள கும்பிடணும்னு நம்ம எதிர்பார்ப்போமா என்ன? சொல்லுவாங்க, ஆனா நான் சொல்றேன், ஒன்லி லவ் இஸ் மேட் இன் ஹெவன். இல்லனா டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்த நாம இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள் தான். கடவுளோட அந்த குழந்தை தான் காரணம். பயப்படாத, கேட்க. வந்து
வாசத்தில் காதலின் வாசம் வீச வைத்ததாரு, என் தோட்டத்தில் பூக்களை கூட பேச வைத்ததாரு. மனமேனோ மணி ஊஞ்சலாடுதே, இது நானா என கேட்க தோன்றுதே, என் சுவாசத்தில் காதலின் வாசம் வீச வைத்ததாரு, என் தோட்டத்தில் பூக்களை கூட பேச வைத்ததாரு. காதல் என்பது கடவுள் என்றால் இதுவரை நான் ஒரு நாத்திகனே. ஐயோ
ஹலோ ஜெரி, நான் தான். சொல்லுங்க. நான் நடிச்ச புது படம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. நான் மாயஜல் தியேட்டருக்கு போக போறேன். நீங்களும் அங்கே வந்துருங்க. நீங்கள் ஒரு பிரபல நடிகை, தியேட்டருக்கெல்லாம் வந்தீங்கன்னா கும்பல் கூடிவிடும், அடையாளம் தெரிஞ்சுப்பாங்க. வேண்டாங்க. அதெல்லாம் தெரியாதுப்பா. நான் எப்படி வரப்போறேன் நீங்களே பாருங்க. உங்களாலேயே நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீங்கள் போங்க. நான் எதுக்கு? நீ எதுக்கு? எல்லாம் அந்த ருக்குவால தான். எங்க 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 களவாடி பயில சலீபாவை குடிக்கிட்டு போய் நிக்கா பண்ண போறியா? ஏன் உன்னை தேடி பிடிச்சி கைமா பண்ணிட வேண்டாம். வெட்டி போடுவா, உன வெட்டி போடுவா. ராஸ்கல் எங்க போன குடுறதுடா? ஏ ஃபரூக்கே, உனக்கு எவன் நான்? நீங்க நீங்க தான பிளாக்ல இருக்கீங்க. இந்த கடி தான வேணாங்கிறது. போங்க சீக்கிரம். சரி. மழை வருது. 100, 200 ரூபா. இந்தாங்க சார். 100, 200. ஐயோ, என்ன இவன்? ஜீவா, ஜீவா, என்ன பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு இருக்க? அதுவும் ரெண்டு 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 ரெண்டு. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் ஃப்ரெண்டுக்கு. எங்க உன் ஃப்ரெண்டு? அதோ அனுப்பிடு. சரி, சீக்கிரம் வா, வெயிட் பண்றேன். உங்க படத்துக்கு இந்த ரெண்டு டிக்கெட் கிடைக்கல. என்ன டிக்கெட் கையில வச்சிட்டு கேனதனமா உளறீங்க? அட, அங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் ஜீவா பிளாக்ல வாங்கும்போது புடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் போய் கொடுக்கணும். நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால படம் பார்க்காம போக முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேற படத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. போங்க போங்க சொல்றல. வேற எதுக்கு வருவாங்க? சினிமா பார்க்கதான். அப்ப எதுக்கு ரெண்டு டிக்கெட் கேட்ட? நான் எங்க கேட்டேன், நீ தானே கேட்ட. ஓகே ஓகே, உன்கிட்ட எதுக்கு மறைக்கணும்? நான் என் ஃப்ரெண்டோட சினிமா பார்க்க வந்தேன். என் ஃப்ரெண்ட் அதோ அங்க இருக்கா. ஐயோ ஜனனி, அது பக்கத்து தியேட்டர்ல ஜனனி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐயோ, அது இல்ல, இது அது சலீமா. சலீமா? ஆமா, ஃபரூக்கோட லவர் தானே. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏய் ஏய், ஃபரூக் சலீமா எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களை விட மாட்டேடா. வரண்டா, வந்ததுல இருந்து இந்த விளையாட்டு தான பாத்துட்டு இருக்கேன். ஜனகி, ஜனகி, ஃபரூக் ஒன்னு பண்ணு. சலீமாவை கூட்டிட்டு காதல் படத்துல வர மாதிரி ஆறு ஷோவையும் பாரு. அவங்க அப்பா போற வரைக்கும். ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? ஊரார் காதல ஊட்டி வளத்தா நம்ம காதல் தானா வளரும். அது சரி. ஜனகி, ஃபரூக் இங்க. சலீமா, இப்பதானே நீ ஃபரூக் கூட தியேட்டருக்குள்ள போன? என்ன ஓடுற? அப்ப உள்ள ஓடுனது யாரு? ஜனனி. அச்சோ, ஜனனி ஓடுறது? என்னது, ஜனனி ஓடுறாளா? ஜனனி படம் ஓடுறது பக்கத்து தியேட்டர்லப்பா, இது வேற படம். சரி, அதெல்லாம் விடு. சலீமா வாமா, உன்னை ஃபரூக் கிட்ட போய் சேர்த்துறேன். கை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க குடாக்கு. சாரி ஜெரி. பா சலீமா, ஆளு மாத்தி எடுத்துட்டு போறேன், உள்ளவா உனக்கு இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? நம்ம ஃபரூக் இருக்கான்ல. ஃபரூக்கா? ஓ, உனக்கு தெரியாதுல, ஃபரூக் என் ஃப்ரெண்டு, சலீமாவோட லவர்.
நீ செலிமா நினைச்சு ஒன்னு இழுத்துட்டு போயிட்டான். அப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தீங்க யாரு? அது யாரு? அதான் சலிமா. சலிமா முஸ்லிம் தானே? அவ அப்பாக்கு அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்காக மார்வேஷத்துல வந்திருக்கா. பொட்டு வச்சு அடையாளம் தெரியாதா? அவ அப்படி தெரியாது, அவ ஒரு பேக்கு. சரி சரி, அது அவங்க பிரச்சனை. ஷோக் டைம் ஆச்சு, வாங்க போலாம். இப்படி தடால்னு கூப்பிட்டாலாம் வர முடியாது. என்ன சொன்னீங்க? சலிமாவ அவ லவர் கிட்ட விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். அப்படி சொல்லல, போங்க. சரி சரி, வா போலாம். அது இருக்கட்டும், சலிமா ஏன் வெளியே நிக்கிறா? அது வந்து என் ஃப்ரெண்டு. வாட்? ஐயோ, ஆம்பளை ஃப்ரெண்டுமா? அப்பாவுக்கு தெரியாம சினிமா பார்க்க வந்திருக்கான். என்ன நம்பிக்கை இல்லையா? ஹலோ, என் மேல நம்பிக்கை இல்லையா? ஓகே, நம்பிக்கை இருக்கு, போலவா. என்னோட காதலுக்கு ஆறு கால, கண்ணை மூடி புட்டிச்சத்து புள்ளிவாள், கண்ணாமூச்சி ஆடு இட மாயஜால. டீனேஜ் தெய்வமாதனா, நான் புடிச்ச மோயலுக்கு மூணு கால், என்னோட காதலுக்கு ஆறு கால. நாங்க டிக்கெட் டிக்கெட்டா கொடுக்குற காசு
நீ இப்படி இருக்கா? நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஆமால பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இது. ஆமாடா நம்மளும் தொட்டுக்கலாம்டா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. என்னோட ப்ராப்பர்ட்டி புருஷன்டா. சாரிங்க, நீங்களா? ஹேய் படா, இன்னொரு சாரிங்க, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நான் உங்கள் புருஷன் சொல்லிட்டேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. போலாமா? ஆ சொன்னது பொம்மை, இன்னைக்கு நான் சொல்றேன். புரிஞ்சு போச்சு, at last நீ கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்ட. ஓகே, அதானே? You're right. ருகு, ஜெரி வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பேசி முடிச்சிரு. டெஃபினட், தாய் மாமனா லட்சணமா இது கூட நான் பண்ண மாட்டேனா? Thank you. அன்னைக்கு காலேஜ்ல அவனை துரத்தி துரத்தி அடிச்சேன், அப்பவும் துரத்தினேன், இப்பவும் துரத்தினேன். என்ன ரகசியம், என்ன சிரிப்பு? ஒண்ணுல, சும்மா அவ என் பொண்டாட்டி, அதான் பயப்படுறா. நீ போலீஸ், பயப்படக்கூடாது, சொல்லு. அப்ப சொல்ல மாட்டா. சரி, உன் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு ஜெரி வீட்டுக்கு போற, போயிட்டு வந்தானு சொல்ல. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் நீ சொன்னியா? இல்ல நானே சொன்னியா? அதானே அந்த விஷயம். அந்த விஷயம் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஹாய், அந்த விஷயம் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ ஜானகி, நான் சொல்றது கேளு, உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சாகணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இன்னும் நம்ம காலேஜே முடிக்கல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? ஐயோ, என் அவசரம் உனக்கு தெரியாது, சொல்றது செய். உங்க அப்பா அம்மாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி உடனே கல்யாணத்தை பேசி முடிக்க சொல்லு. சரி. உங்க பொண்ணுக்கு எங்க பையனை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. அதுல ஒன்னு பாருங்க, நாங்க புள்ள மாறுங்க. அதனால என்ன, நாங்க பொண்ணு மாறுங்க. சரி, உங்க பொண்ணுக்கு இந்த பாட்டு டான்ஸ் ஏதாவது அதெல்லாம் பாக்குறதோட சரி, அதாவது விசிடியில படம் பார்ப்பாங்க. சினிமானா உசுறு. பெருமாள் கோயில் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம். அப்போ பெசல் பாக்கு மாசிக்கிறாங்களா?
இந்தாங்க. நான் வெத்தலை வாங்க கொண்டு வரல. அதனால என்னங்க, வீட்டுக்கு போய் அனுப்புவீங்க, இப்ப இத வாங்கிங்க. சரி வீட்டுக்கு போய். இதான் பையனோட போட்டோ. என் பேரங்க என்ன மாதிரியே இருக்கிற பாருங்க, அழகா இருக்காரு. பொண்ணோட போட்டோ தரீங்களா? என்ன வெத்தலை பாக்கு தட்ட பார்த்த மாதிரி பொண்ணோட போட்டோ வந்துட்டீங்களா? தட்டோட அனுப்பிவீங்க. யார் இவரு? வணக்கம் 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 வணக்கம். பொண்ணுக்கு எல்லாமே நான் தான். ஒய் தாய் மாமன்னே வச்சுக்கலாம். பொண்ணோட அப்பா அம்மா அவங்க போயிட்டாங்க. தெரியும், இப்பதானே. அது எப்போ? எது எப்போவா? இவர் எங்க டென்ஷன் ஆகுறாரு? இவன் வேற போனவங்க போயிட்டாங்க. விடுங்க, இப்ப நான் வந்திருக்கேன்ல, என்ன கவனிங்க. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, தெரியுமே, வெத்தலை பாக்கு தட்டு கொடுக்க வந்திருக்கிறீங்க. சினிமா பக்கம் தலை வச்சு படக்கூடாது. அது பாட்டுக்கு நடக்கட்டுங்க, அத போய் அனௌன்ஸ் பண்ணி பாட்டிக்கிட்டு. ஓகேயா? ரொம்ப தாராள மனசுங்க உங்களுக்கு. அப்ப நான் கிளம்பட்டுமா? அப்புறம் பெரியவர ஒரு முக்கியமான விஷயம். தெரியும். என்ன? ஏப்ரல் 9ஆம் தேதி கல்யாணம், பெருமாள் கோயில்ல. அடடே, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவங்கதான் சொன்னாங்களே. எவங்க? என்னது? இல்ல, அவர் கோச்சிக்கிறாரு, எவங்களோ சொல்லிட்டு போட்டோம். அப்ப நான் கிளம்புறேன். டிரைவர் வண்டி எடுப்பா, வரேங்க. டேய், என் பேரப்பிள்ளை இருக்கறானே, நல்ல பொண்ணா பார்த்தானே ரவ பண்ணிருக்கான், ரொம்ப நல்ல குடும்பம். எப்படிப்பா சொல்றீங்க? பாரு, இப்பதான் பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு போனாங்க, பின்னாடியே தாய் மாமே. வாங்க வாங்க வாங்க. சும்மா இருங்க. நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டீங்க? நான் தான் பொண்ணோட அண்ணன். இவ அண்ணி நினைச்சேன். இப்பதாங்க உங்க குடும்பத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்க குடும்பத்துக்கே 100 வயசுங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு செலவு பண்ணிட்டு வரீங்க? அதான் ஏப்ரல் 9 கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இவ்வளவு தூரம் போயிடுச்சா? என்னது இது? கள்ளி ஜீவா, நம்ம கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அங்க என்ன மொணமொணன பேச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னதான் பொண்ணும் புள்ளியும் ஒத்தர ஒத்தர பார்த்து பழகி இருந்தாலும் நீங்க நீங்க எல்லாரும் பார்க்கணும். அதான் பொண்ணோட போட்டோ குனிஞ்சிருக்கோம். என்ன கொடுங்க கொடுங்க. இந்த மாமா அந்த தட்டு. என்ன தப்பு தெரியல, வயிறுலாம் கலக்குது, வாய பொத்திட்டு சும்மா. சார், ஒரே ஒரு வேண்டுகோள். தெரியும். கண்ணாச்சேரி, இன்னைக்கு உன கல்யாணம் பண்ணிக்க 3 பொண்ணுங்க இங்க வரப்போகுது, எப்படி சமாளிக்க போற? வெயிட் அண்ட் சீ. இன்னைக்கு இங்க 3 கல்யாணம் நடக்க போறது. அப்படிங்களா? ஒன்னு உங்க பேர ஜெயராம கல்யாணம், இன்னொன்னு நடிகை ஜரணி கல்யாணம், 3வது இன்ஸ்பெக்டர் ஜீவா கல்யாணம். இதுல ஒரு ஒத்துமையை கவனிச்சேலா, மாப்பிள 3 பேர் பேரும் ஜெயராமன் தான். என்னடா சரி, இதெல்லாம் ஐயர் 3 கல்யாணம் 3 ஜெயராமன், நீ ஜாலியா இருக்கிற. எனக்கே முடிய பிச்சுக்கணும் போல இருக்குது, புரியல. இத பார், இன்னைக்கு இங்க நடக்க போறது ஒரே ஒரு கல்யாணம் தான், அது எனக்கும் ஜானகிக்கும். ஜானகி என்ன எப்படியாவது முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன், அப்புறமா நம்ம 4 பேரும் சேர்ந்து ஜனனி ஜீவா கால விழுந்து மன்னிப்பு கேட்டுற வேண்டியதான்.
நீங்க ரெண்டு பேரும் எப்படி மாப்பிள்ள வேஷத்துல? தாத்தா இன்னைக்கு எங்களுக்கும் கல்யாணம். நீ ஜெயராம் நம்பர் 1, நீ ஜெயராம் நம்பர் 2, நீ ஜெயராம் நம்பர் 3 அப்படிதானே? உன் பேர் கௌசிக், உன் பேர் ராஜி. ஒண்ணுமே புரியலப்பா. சரியான மரமண்ட மப்பு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் சொல்ற கேட்டுக்க, இவங்க மூணு பேர் பேரும் என்ன சார் பேசுறீங்க? எப்படி வருவாங்க? நடக்க போறது காதல் கல்யாணம். ஒத்த சினிமா கரையை லவ் பண்றான், இன்னொத்த போலீஸ் கரையை லவ் பண்றான். எல்லாரும் என்ன நம்ம தாத்தா மாதிரி காதல மதிக்கிற பெருந்தன்மையோட கண்ணியமா கௌரவமா தேசபக்தியோட பாரதியார் கண்ட புதுமை பெண்ணா அலெக்சாண்டர் தி கிரேட் சார் நீங்க. பாத்துக்கோப்பா, ஏத்தி விடுறாங்கப்பா. எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு உங்க கல்யாணத்தை தைரியமா நடத்துங்கடா. பழைய எம்பையர் போடுங்க. உங்க வீட்டுல இருந்து எவன் வந்தாலும் சரி நாசம் அடிக்கிறேன். மாப்பிள, நீங்க மாப்பிள ஓகே, இவங்கெல்லாம் என் மாப்பிள வேஷத்துல இருக்காங்க. மாமா இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, சோ மாப்பிள தோழர்கள். மாப்பிள தோழர்கள் மாப்பிள வேஷத்துல இருக்குதுதான் எங்க குல வழக்கம். தாத்தா அதானே? அதேதான். போதுமா? ஓ, நீங்க சொன்ன ஓகேதான் இருக்கும். நீங்க வாங்க போங்க. பாமா வலது கால எடுத்து வச்சு வா. வாங்க 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 வாங்க. பெரியவரே நினைப்பு இருக்கா? தாய் மாம பொண்ணுக்கு என்ன பண்ணலாங்க? தாய் மாம இப்படி பேசி பேசித்தான் ஒரே அடியா குழப்பிட்டீங்க. ஐயோ ஏன் கேள்றீங்க? பின்ன பொதுவா பொண்ணு பொண்ணுன்னு சொன்னா போதுமா? ஜனனின்னு சொல்ல வேண்டியதானே. அது ஏன் கிள்ற? சொல்லும் பேர் அவ்வளவுதானே சொல்ற? ஜனனி அது என்ன? அது நல்லா கேட்டுக்கங்க. அங்க தாயார் சன்னதியில ஜனனி ஜெயராமன் 2 கல்யாணம். ஜெயராமன் 2 ஆ? அது வந்து சார் எங்க அம்மாக்கு பொறுக்கும் போது ரெண்டு ஜெயராம் பிறந்தது. ரெண்டு ஜெயராம்னா ட்வின்ஸ்ங்க. எப்படி பேரோட பிறந்ததா? பிரைஸ் டாக் மாதிரி? ஐயோ கேளுங்க சார், எங்க குல வழக்க பிரகாரம் ஆண் குழந்தை பிறந்தா ஜெயராமன் பேர் வைக்கணும். ஃபேன்டாஸ்டிக். ரெண்டு குழந்தை பிறந்ததுனால முதல் குழந்தைக்கு ஜெயராமன் 1, ரெண்டாவது குழந்தைக்கு ஜெயராமன் 2 வச்சாங்க. ஆமா சார், அதுல ஜெயராமன் 1 தங்கல புட்டுக்குச்சு சார். என்னமா டெவலப் பண்றான் இவன் தான். ரெண்டாவதா பிறந்த குழந்தை ஜெயராமன் 2 கூவாப்பி. குல வழக்கு பிரகாரம். I don't believe. என்ன குல வழக்கு அது? வேணும்னா எங்க தாத்தா கேளுங்க சார். தாத்தா தாத்தா கூப்பிடாத. அப்புறம் ஒரு கண்ணத்துல கிள்ளிட்டு கொல வழக்கம் பாரு. எனக்கு கொல நடந்துதியா? ஏய் கௌஷிக் இங்க வா. மாப்பிள்ளி I love you. Good morning, madam. என்ன பிரின்ஸ் இது? எங்க வந்தமா? சாரி மேடம், வாங்க. பாமா வா வா வாங்க 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 வாங்க. நீ தான் பொண்ணாமா? போட்டோல பார்த்த பிரபலமா இருக்க மாப்பிள. பொண்ணு சூப்பர். என்ன மாப்பிள்ளைன்னு யாரையோ காட்டுறாது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சில பேருக்கு மாறு கண் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இவருக்கு மாறு கை போல் இருக்கு. அதாவது எங்க அம்மாவுக்கு பிறந்தது 3 ஜெயராம். 3 ஜெயராம். ஆமாங்க, ட்ரின்ஸ்.
ட்வின்ஸா? ஆமா, ரெண்டு குழந்தை பிறந்தா ட்வின்ஸ், ரெட்டை. மூணு குழந்தை பிறந்தா ட்வின்ஸ், முட்டை. இப்போ சொல்றேன் கேளுங்க, அந்த மூணு ஜெயராம்ல ரெண்டு அப்பீட்டு, நான் தான் ஜெயராம் த்ரீ. விடுறா, இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லி அவங்களை சோகமாக்கணுமா? வாங்க ஆஞ்சநேயர். இது ஆஞ்சநேயர் சன்னதியில கல்யாணம். வாங்க வாங்க, டேய் கூப்பிட்டு போடா குவாப்பி. வாமா. நான் எப்படி இருக்கேன்? சூப்பர். ஐ லவ் யூ. பெருமாளே, என்னடா ஜெரி இதுக்கு அசந்துட்ட? முதல்ல உனக்கு ஜானகிக்கு கல்யாணம் நடந்தாவணும், அதுக்கு என்ன ஏற்பாடு? மிஸ்டர் ஐயா சொல்லுங்க. நாங்க தான் முதல்ல வந்தோம். சோ மூணு கல்யாணத்துல முத கல்யாணமா என் கல்யாணத்தை முடிச்சிடுங்க. மூணு கல்யாணம் என்ன, 300 கல்யாணம் நடந்தாலும் முகூர்த்த நேரம் ஒண்ணுதான். அதுக்குள்ளதான் எல்லா பெண்கள் கல்யாணமும் நடந்தாகும். இத பாருங்க, என்ன டிலே பண்ணாதீங்க, நான் பெண்களுக்கு முகூர்த்த புடவை கொடுத்தாகணும். வர்றேன். இந்தாங்கோ முகூர்த்த பட்டு புடவை, மாத்திக்கிறதுக்கு மடப்பள்ளி இருக்கு, சட்டுன்னு போய் மாத்தி வந்துருங்கோ. எனக்கும் கல்யாணம். நீங்களும் உங்கள் கூட தானே? ஆமா. அப்படின்னா எனக்கு நடக்க போற மூணு கல்யாணத்துல ரெண்டு கல்யாணம் நம்ம கல்யாணமா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ட்ரெஸ் மாத்தணும். நீயும் தானே? நானும் தான். நம்மள யாரும் பாத்துட மாட்டாங்களே, பயமா இருக்குடா. அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க யாரு? என் பேரு சரவணன்ங்க, இது என் லவர் பூஜா. எங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஓ, இந்த விஷயம்லாம் எங்க பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது. எங்க லவ்க்கு தடை இருந்த ஒரு ஃப்ரெண்டு இப்ப எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயம் எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கோம். எங்க ஃப்ரெண்டு வேற இன்னும் காணோம். இங்க பாருங்க சரவணன், நீங்க போய் உங்க ஃப்ரெண்டை தேடிட்டு வாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆமா, பூஜாவை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சரவணன் நீங்க கிளம்புங்க, போயிட்டு வாடா. ஒரே ஆளு. எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம். நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா? நான் ரெண்டு பேரும் லவ் பண்ணி காட்டுறேன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சவாலேஜ் பண்ணிட்டேன். நீ சவாலேஜ் பண்றதுக்கு எங்க வாழ்க்கை தான கடச்சது? இது ஈஃப்டீஸ்ங்க விட மோசம். நான் பண்ண சும்மா விட மாட்டேன். உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துறேன். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது, நடக்காது. கல்யாணம் நிச்சயமா நடக்காது, நடக்காது, நடக்காது. பயறீங்களா? என்ன என்ன
ஏன் குழந்தை? குழந்தைக்கு முன்னாடி கல்யாணம். எஸ் கல்யாணம் இந்த குழந்தைக்கு முன்னாடி தான் நடக்க போகுது. அதனால தான் ஜானகி அவளை மடியில் வச்சிருந்தா. அட பாவி, அப்ப இந்த குழந்தைக்கு அம்மா ஜானகி தான் உனக்கு முதலே தெரியுமா? எனக்கு தெரியாம எப்படி? இந்த குழந்தைக்கு அப்பாவே நான் தானே. என்னடா ஜெனி சொல்ற? இந்த குழந்தைக்கு அம்மாவா ஜானகி இருக்கிறதுனால தான் நான் அவளை லவ்வே பண்ணேன். இந்த குழந்தைக்கு அப்பா வரைக்கும் ஜெரி ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஏண்டா, நம்ம குடும்பம் என்ன, கௌரவம் என்ன? யாருக்கோ பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா, இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எப்படிடா? மிஸ்டர், யாருக்கோ பிறந்த குழந்தை இல்ல, இந்த மாதிரி குழந்தை எல்லாம் கடவுளுக்கு பிறந்தது. Children of God. எங்க ஆசிரமத்திலிருந்து தான் ஜானகி இந்த குழந்தைய தன் குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டான். இந்த வயசுல இப்படி ஒரு சிந்தனை வர்றது பெரிய விஷயம். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அது எப்படிமா முடியும்? இன்னொன்னு சொல்றேன், இது ஜானகிக்கே தெரியாது, என்னோட முடிவு. இந்த குழந்தைக்காக நாங்க வாழ போறோம். எங்களுக்காக ஒரு நாளும் குழந்தைய பெத்துக்க போறது இல்ல. பையன் கட்டி புடிச்சு பொத்துன விழுந்தேன், அவ்வளவுதான். ஐயா, தாத்தாக்கு ஆசைய பாரு. வெளியில போறீங்களா? ஐயோ,